ஓகே, எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஞானம் பெறுவதற்கு தகுதி என்ன, இல்லை என்ன தகுதி வேணும், என்ன தகுதி வேண்டும் அப்படின்ற மாதிரி ஒரு டாபிக் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்க. ஸோ அதை பற்றி கொஞ்ச நேரம் நம்ம எல்லாம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் ஜென்ரலாக நம்ம ஜென்ரல் கொஸ்டின் ஆன்சர் அதுலேயும் போகலாம், இல்லை மற்றவங்க யாராவது எக்ஸ்பீரியன்ஸ் ஷேர் பண்ணணும் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ கொஞ்ச நேரம் ஒரு 10 மினிட்ஸ் அதை பற்றி பேசிட்டு போகலாம். ஐ திங்க் சொல்லுங்க சார், கேக்குது. கிடைச்சது நம்ம பகவத் ஐயா, ரொம்ப எல்லாருக்குமே உங்கள் உட்பட எல்லாருக்குமே நன்றி. ஏன்னா அதுல ஒரு நம்ம எல்லாம் ஒரு அங்கத்தினரா இருக்குன்னு சொல்றதுக்கே நம்ம பெருமையா இருக்குது. காலகட்டத்துல இந்த ஞானம் அடைஞ்ச விஷயம் வந்து எனக்கு என்னைய பொறுத்தளவு சார், அது எனக்கு ஒரு புத்திபூர்வமா தான் இருக்கு. உணர்வு ரீதியா அடையிறதுக்கு ஆன முயற்சிகள்ல நம்ம எப்படி இந்த 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 இதுல முடியுமா என்னங்கிறது தெரியல. இந்த பிறவில ஏன்னா எல்லாருக்குமே ஏஜ் மோர் தேன் 50 இயர்ஸ் ஆயிடுச்சு. நிறைய அத கொண்டு போறது புத்தி அளவுல ஓகே, வெற்றி அடைஞ்சது வந்து நல்லாவே தெரியுது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு விதமா இருக்கும், எனக்கு ஒரு விதமா இருக்குது. பிரபஞ்சம்ங்கிற ரகசியத்தை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். உணர்ச்சி பூர்வமா கொண்டு போய் இந்த பீரியட்லயே நம்ம விடுதலை அடைஞ்சிருங்கிற ஒரு ஆவல் எல்லாருக்கும் இருக்கும். இது இயற்கை தானே, எப்படி இத வந்து அச்சீவ் பண்றதுன்னா, ஏன்னா உடல் ரீதியா நிறைய பயிற்சிகள் பண்ண வேண்டியதா இருக்கு. அது உணர்வு ரீதியா கொண்டு வர்றதுக்கு நிறைய மோர் எஃபெக்ட், என்ன சொல்றது, அந்த முதுகு தண்டுவாடத்துல நிறைய சொல்றாங்க. அந்த சூப்பர் பிரெயின் வரைக்கும் கொண்டு போய் அதை இது பண்ணணும், அதுக்கு உண்டான பயிற்சிகள்லாம் நிறைய இருக்குது. பண்ணதுக்கான நேரம் காலம்லாம் நமக்கு அவகாசம் பத்தாது. ஃபேமிலி மேன், நம்மளுடைய ஃபேமிலியை ரன் பண்ணணும், அவங்களுக்கு உண்டான வேலைகள்லாம் செய்யணும், இதெல்லாம் ஒதுக்கிட்டு பண்றப்ப கொஞ்சம் அது அது எந்த அளவுல அதை அடைஞ்சு அதை அடைஞ்சிட்டோங்கிறத எப்படி உணர்றதுங்கிறது தெரியல. ஓகே ஓகே. ஸோ இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க சொல்றதெல்லாம் யோகா அந்த பிராக்டிஸ் அதை சார்ந்த விஷயங்கள். நீங்க சொல்றது மெடிடேஷன் பண்றதோ இல்லை நீங்க அந்த குண்டலினி எனர்ஜி அந்த இதெல்லாம் சொல்றீங்க. ஸோ நம்ம கான்செப்ட்ல அதெல்லாம் நம்ம டச் பண்றதே இல்லை, அது தேவையே இல்லை அப்படின்னு தான் சொல்றோம். ஏன்னா நம்ம பிரச்சனையே வந்து இருந்து செய்யறோம் அந்த வேலையெல்லாம், புத்திபூர்வம் தானே செய்யறோம் நம்ம. ஆமா, உணர்வு ரீதியா அது நடக்கல. இல்ல உணர்வு அதான் புரியுது நீங்க கேக்குறது. ஸோ உணர்வு ரீதியாக நடக்கணும் அப்படின்ற எந்த இதுவுமே அவசியம் அந்த மாதிரி கூட தேவையில்லை. ஏன்னா உணர்வுன்றதே நம்ம என்ன சொல்கிறோம்னா, உணர்வு எண்ணம் இதெல்லாமே நம்மளை மீறி வருது. நம்ம அதையும் அதை வழி நடத்தவோ, நம்ம ஷேப்பை பண்ணி ஏதாவது மாற்றவோ, கை வச்சு இப்படி இப்படி மாற்றலாம் அப்படின்னு பயிற்சி பண்ணி கொஞ்ச நாள் கழித்து பயிற்சி பண்ணிட்டே இருந்தால் உணர்வெல்லாம் மாறிடும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் இல்லையே. உணர்வு எல்லாமே இயற்கையாக வருது. எப்படி நம்மளுக்குள்ள ரத்த ஓட்டம், பிரீத்திங், அப்புறம் லங்ஸ் எல்லாம் எப்படி ஃபங்க்ஷன் பண்ணுதோ அந்த மாதிரி தான் எண்ணங்கள் உணர்வுகளும் அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப வந்துட்டே இருக்கு. அதை நீங்க மாத்தி அமைக்கலாம் முடியவே முடியாது, என்ன பயிற்சி பண்ணாலும் முடியாது. ஸோ அதனால அது எதுவும் பண்ண தேவையில்லை அப்படின்னு முடிச்சுக்கிட்டாவே போதும். அதுல உணர்வு ரீதியா விடுதலை உணர்வு ரீதியா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவும் தேவையில்லை. நம்மளுடைய வேலை இவ்வளவுதான் அப்படின்னு முடிச்சுக்கிட்டாவே போதும். அதுக்கப்புறம் ஆன்மீகம்ன்றதே நம்ம கான்செப்டை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம்ன்றதே ஒரு எனக்கு ஒரு க்வெஸ்சன், ஏன் அந்த ஹை லெவல்ல ஏன் நம்ம அட்டைன் பண்ண முடியாதுன்னு என்ன இருக்கு, முடியாதது என்ன இருக்கு, ஏன் அதை அதை வந்து அட்டைன் பண்ணலாம்ல, ஒரு ரீதியா பண்ண முடியாம
ஒண்ணும் இல்லல்ல அதையும் செய்யலாம்ல, ஏன் அதுக்கான முயற்சிகள் எடுக்க. இல்ல அதான் கான்செப்ட், நம்ம கான்செப்டே என்னன்னு பாத்தீங்கன்னா உணர்வுகள் எண்ணங்கள் வந்து இயற்கையானது, அதை நீங்க எதுவுமே செய்ய தேவையே இல்லை. இதுவும் அதை வந்து இதுல வந்து இது சின்னது இல்ல, இது நல்ல உணர்வு இது வந்து கெட்ட உணர்வு, இது நல்ல எண்ணம் இது கெட்ட எண்ணம், இது வந்து நல்லா ஒரு மேன்மையான எண்ணம் இது ரொம்ப கீழ்த்தரமான எண்ணம் அப்படின்றது எதுவுமே கிடையாது அப்படின்றதான நம்ம இதுலயே நம்ம ஹோல் தியரியே அப்படிதானே கான்செப்ட். இப்ப உங்களையும் இல்ல நீங்க கரெக்ட் சார், ஆனந்த் சார் சாரி நான் அப்பப்ப குறுக்குறேன்னு தப்பா நினைக்காதீங்க. இப்போ உங்களையும் எங்களையும் உன்னை உங்களையும் எங்களையும் ஒரு சாதாரண மனிதனா தானே நம்ம எல்லாரும் பாக்குறாங்க. நம்ம நம்ம ஒரு ஞானமடைந்த நிலைங்கிறது வந்து ஒரு சிலரால தானே அதை அட்டைன் பண்ண முடியுது. ஒரு குறிப்பிட்ட நபரை தான் நம்ம ஞானம் அடைஞ்சவங்க அவங்கள சொல்றோம் இல்ல. ஏன் நம்ம அந்த நிலையை ஏன் நம்மளால ஏன் அடைய முடியாதுங்கிறது தான் என்னோட க்வெஸ்சன். அவங்களும் ஒரு சராசரி மனிதர்கள் தானே இருந்து அந்த சூப்பர் பிரெயினை பயன்படுத்தி செய்யறாங்க. நம்மளால ஏன் அது நம்ம தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் ஓகே நீங்க சொல்றதெல்லாம் எனக்கு புரியுது. நாம வந்து அதை ஒண்ணுமே பண்ண வேண்டியது இல்லை. உணர்வையோ எண்ணங்களோ அது அதுவா தானா நடக்கிற விஷயம், அது பிரவாகமா நடந்துகிட்டு இருக்கு, அது போக்குல நம்ம போயிட்டு இருக்கோம். அதுக்கு நம்ம வந்து நம்ம ஆர்டினரி மனிதர்களை விட நாம கொஞ்சம் சிந்திக்கும் சக்தி நமக்கு அதிகம், கோபதாபங்கள்ல இருந்து விடுதலை அடையலாம், எல்லாமே ஓகே இட்ஸ் ஆல் ரைட். பட் நாம ஒரு தனித்துவம்ங்கிறது நமக்குன்னு இல்லை இல்லை, நாம எல்லாரோடைய ஒரு ஆள் தான் அப்படிங்கிறது தான் ஒழிஞ்சு நமக்குன்னு ஒரு தனித்துவ நிலையை அடையாறதுக்கான அது எனக்கு கொஞ்சம் அதுல கொஞ்சம் கருத்து வேறுபாடு இருக்கு சார். ஷூர் அதான் அதான் நீங்க அது மாதிரி தனித்துவம்னா நான் பெரிய ஆளு காட்டிக்கிறதுக்கு இல்லை, நான் பெரிய ஆளு காட்டிக்கிறதுக்காக நான் சொல்லல, அத சரி அந்த ஒரு ஆனந்த நிலையை அடையணுங்கிறது தான் ஒரு அதான். சோ ஞானம்ன்றது இவ்வளவுதான், இதுவே ஆனந்த நிலை தான். ஆமா ஞானம்ன்றது இவ்வளவுதான், இது இது இந்த புரிதலோட முடிச்சுக்க வேண்டியதுதான். அதுக்கப்புறம் வேற எதுவும் ஸ்பெஷலா இல்ல, இதை விட பெரிய நிலை, இதை விட எக்ஸ்ட்ராவா இல்ல ஸ்பெஷல் ஸ்டேட் ஆஃப் எதுவும் மைண்ட் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. பட் நீங்க சொல்ற மாதிரி யோகா பிராக்டிஸ் அந்த மாதிரிலாம் நீங்க வந்து பிளிஸ்ஃபுல்னஸ் இல்ல ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா பவர் இல்ல எக்ஸ்ட்ரா இது அந்த மாதிரிலாம் இது பண்ணீங்கன்னா அதுக்கு யோகா பிராக்டிஸ் அந்த மாதிரி நீங்க இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னா நீங்க அதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ஞானத்தை பொறுத்த வரைக்கும் இவ்வளவுதான், இதோட முடிச்சுக்கலாம். இதுக்கு அதுக்கப்புறம் எதுவும் அவசியமே இல்லை, நம்மளுடைய பிரச்சனையும் சால்வ் ஆயிடும். எதுக்கு எதுக்குமே இந்த மாதிரி நீங்க சொல்ற மாதிரி ஞானின்ற எல்லாருக்கும் தெரியணும் அப்படின்ற அவசியம் அப்படின்ற மாதிரி நீங்க ஸ்பெஷல் அதைதான் நான் சொன்ன உங்ககிட்ட எல்லாருக்கும் தெரியணுங்கிறதுக்கு ஆக இது பண்ணல, என்னுடைய மேம்பாட்டுக்காகவும் அது. ஏன்னா டெஃபினட்டா நீங்க என்னதான் புரிதல் இருந்தாலும் நமக்கு பிறவி உண்டு, அது ஒத்துக்கிறீங்களா? பிறவி டெஃபினட்டா இருக்கு இல்லையா? பிறவி கடந்து போறதுக்காக சொல்றேன், நான் நெக்ஸ்ட் லெவல் பேசுறேன். அதாவது பிறவி உண்டு இல்ல, டெஃபினட்டா உங்களுக்கு பிறவி இருக்கா இல்லையா அதை சொல்லுங்க. அதெல்லாம் அதான் அதெல்லாம் பாத்தீங்கன்னா அகைன் சயின்டிபிக்கா எதுவுமே சொல்ல முடியாது, சும்மா ஒரு நம்பிக்கை பேஸ்ட் தான், சும்மா ஒரு அவுட்லைன் மாதிரி ஒரு ஒரு கெஸ் பண்ணி சொல்லிக்கலாம் பிறவி இருக்கு இருக்குல்ல. அதெல்லாம் அதெல்லாம் யாருமே ப்ரூவ் பண்ண முடியாது இல்லையா, சும்மா நம்ம ஒரு ஐடியாக்காக ஒரு டிஸ்கஷனுக்காக வச்சுக்கலாமே தவிர அதை ப்ரூவ் எல்லாம் யாருமே பண்ண முடியாது. அதனால அதெல்லாம் வந்து நம்ம டிஸ்கஸே பண்ண முடியாது, சும்மா அது அப்படியே பேசிட்டு இருக்கலாம் அவ்வளவுதான் தவிர அதுல எதுவும் கன்க்ளூஷன் வர முடியாது, முடிவு வர முடியாது அதை வச்சுட்டு. அதுதான் அந்த பிரச்சனை. சரி ஓகே சார், என்னுடைய ஒரே முடிச்சுக்கிறேன், நீங்க ஏதோ பேசுறீங்களா கொஞ்சம் பேசுங்க சார். ஷூர் ஷூர் ஷூர், தேங்க்யூ. ராஜேந்திரன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் வணக்கம் சார். சார் வணக்கம் சார். சொல்லுங்க சார். என்னோட பேர் ராஜேந்திரன், பெங்களூர்ல இருந்து பேசுறேன் சார். ஓகே சார், கேக்குதுங்களா? கேக்குது சார். ஹலோ சார், கேக்குதுங்களா? எஸ் கேக்குது. ஓகே சார், ஆக்சுவலி இந்த மீட்டிங் வந்து நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பண்ணிட்டு இருக்கேன் சார். இது அந்த ஞானத்தை பத்தி சொல்லிட்டு இருந்தீங்க இல்லையா, ஐயாவோட புக்ஸ் எல்லாம் நான் இது வரைக்கும் எதுவும் பார்த்தது இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் இந்த மீட்டிங்க்கு வரேன். என்னென்ன இந்த மீட்டிங்கில் வந்து நடைமுறை வாழ்க்கையில் வந்து இயல்பாக நம்ம ஞானத்தோடு எப்படி இருக்கிறது அப்படின்றது ஒரு புரிதல் எனக்கு வேணும் இல்லையா, ஸோ அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லா இருக்கணும். ஷூர் ஷூர், கண்டிப்பாக. ஹலோ, கண்டிப்பாக சொல்கிறேன். கண்டிப்பாக சொல்கிறேன். வேற யாராவது இந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் யாராவது ஷேர் பண்ண நினைக்கிறாங்களான்னு கேட்டுக்கலாம் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் இது பண்ணும்போது நான் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ப்ரீஃப் சம்மரி மாதிரி கொடுத்துறேன். சரிங்க ஐயா, அப்படியே எனக்கு கொஞ்சம் ஐயாவோட புக்ஸ் ஏதாவது கொஞ்சம் ரெஃபர் பண்ணா நல்லா இருக்குங்க முடியும் போது. கண்டிப்பா. சோ நீங்க வாட்ஸ்அப் நம்பர் இருந்தா வேணா நீங்க மெசேஜ் பண்ணி விடுங்க, எல்லாமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலா அவரோட வெப்சைட் அந்த வெப்சைட் இருக்கு,
அதுல போய் நீங்க எல்லாம் ஃப்ரீயா டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே சரிங்கய்யா, நோட் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ ஐயா. வாசு, நீங்க மியூட் பண்ணிட்டு பேசுங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இன்னைக்கு தலைப்பு வந்து ஞானம் அடைவதற்கு என்ன தகுதி வேணும்னு கேட்டிருக்கீங்க. ஆமா ஆமா. உலகத்தோடு ஒட்ட ஒழுகல், விருப்பு வெறுப்புக்கு அப்பாற்பட்டு நாம வாழ பழகிக்கிட்டோம்னா ஓரளவு ஞானம் அடையறதுக்கு ஐயாவுடைய புரிதலை வச்சு அடையலாம். வேண்டுதல் வேண்டாமை இலாநடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல்லைன்னு தான் சொல்லியிருக்கு குரல்ல. வேண்டுதலும் இல்லை வேண்டாமையும் இல்லை, சமநிலையில நம்ம எப்பொழுதுமே இருந்துகிட்டா நம்ம அகத்துல வர்ற பயம் கவலை கோபம் வருத்தம் இதையெல்லாம் மனப்பூர்வமா ஏத்துக்கிட்டோம்னாலே நம்ம ஒரு அமைதியான நிலைக்கு வந்துடலாம். அந்த அமைதி நிலை தான் நமக்கு வந்து வாழ்க்கைக்கு புறத்துல செய்யக்கூடிய வேலையை தெளிவா செய்யறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும். அந்த காலத்துல ஞானம் அடைஞ்சவங்கலாம் ரொம்ப அரும்பாடுபட்டு ரொம்ப பிரயாசப்பட்டெல்லாம் பல்லாண்டு காலம் தவத்திலேயே இருந்து ஊன் இல்லாம உறக்கம் இல்லாமல்லாம் இருந்து ஞானி ஆயிருக்காங்க. ஆனா இப்போ ஐயாவும் 40 ஆண்டு காலத்துக்கு மேல சிரமப்பட்டு அவங்க இதுதான் காரணம் அகம் புறம்னு பிரித்து அந்த புரிதலை உலகத்துக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப இலகுவாகவும் ஈஸியாகவும் இப்போ உள்ள கலியுகத்துக்கு தகுந்த மாதிரி இருக்கு. அந்த காலத்துல தாய்மானவரே பாட்டு சொல்லியிருக்காரு, மத யானையை அடக்கலாம், மற்றைய விலங்குகளையும் ஒடுக்கலாம், கனல் மேல் இருக்கலாம், புனல் மேல் நடக்கலாம், ஆனால் சித்தத்தை அடக்கி இருப்பது கோடியில் ஒருவர் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அதையெல்லாம் மீறி தாண்டி ஐயா நமக்கு இந்த புரிதலை எடுத்து கொடுத்துருக்காங்க. ஐயாவுடைய புரிதல் வழிபடி நம்ம பகவத் பாதையிலேயே நடந்தோம்னாலே நம்ம ஞானியாகிறதுக்குள்ள சாத்தியக்கூறுகள் நிறைய இருக்கு. ஞானியாகிறதுக்குள்ள தகுதி அதுவே போதும், ஒரு அமைதியான வாழ்க்கையை நம்ம வாழ்ந்து முடிக்கலாம் இந்த ஜென்மாவ அப்படிங்கிற புரிதல் எனக்கு இருக்கு. இது என்னுடைய சொந்த கருத்து, இதில் தவறு இருந்தா நீங்க சொல்றத நான் ஏத்துக்கிறேன். நன்றி ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ. பாஸ்கர், நீங்க மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம் சார். ஞானம் அடையறதுக்கு தகுதி அப்படின்னு போதுங்க ஐயா, நம்ம மனதோட நம்ம முரண்படக்கூடாது, அத மனதோட நம்ம அந்த இயக்கத்துல தலையிடக்கூடாது, அதுதான் நான் தகுதியா நினைக்கிறேங்க ஐயா. அப்புறம் நம்ம இயல்பா இருக்கணும், அதுவும் இருக்கணும், அதுதாங்க ஐயா நம்ம, அதுதான் ஞானத்தின் தகுதியா நான் நினைக்கிறேங்க. ஓகே ஓகே சார், நன்றி. சதாசிவம் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் ஆனந்த். வணக்கம் சார். ஞானத்தில் ஞானம் அடைய ஞானத்தை பற்றி அறியறதுக்கு ஒரு ஆர்வம் இருக்க வேண்டும் முதல். அந்த ஒரு ஆர்வம் இருந்தா மற்றதெல்லாம் ஐயாவின் வழிமுறைகளை படிக்கிறதாலேயும் இப்படியான சத்தங்களை கேட்பதாலேயும் நாங்கள் ஞானம் அடைகிறதுக்கு வசதியாக இருக்கும். முதல் ஒரு ஆர்வம் இருக்க வேணும். பல பேருக்கு பார்த்துருக்கிறேன் ஆர்வம் இல்லை, என்ன சொன்னாலும் அவர்கள் அது ஆர்வம் இல்லாமல் இருக்கிறார். ஆர்வம் இருக்கிறவைக்கு கட்டாயம் இந்த காலத்தில் கிடைக்கிறதுக்கு கிடைக்கிறது உறுதி என்று சொல்லலாம். ஓகே, அவ்வளோதான். தேங்க்ஸ். ஓகே சார். அவ்வளோதானா, வேற ஏதாவது சொல்லணுமா நீங்க சார்? ஆமாம், அவ்வளோ. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்யூ. வேற யாராவது இதை பத்தி கருத்து ஷேர் பண்ண நினைக்கிறீங்களா?
ஓகே சரி, நான் ஒரு பிரீஃப் கொடுத்துட்றேன், அப்புறம் இன்னொருத்தர் வந்து அது கான்செப்ட் பற்றியும் கேட்டார், அதை பற்றியும் சொல்லிடுறேன், அதுக்கப்புறம் நம்ம கேள்வி பதிலுக்கு போயிடலாம். ஸோ ஞானம் அப்படின்றத நம்ம ஒன்று வந்து ஞானம் இந்த ஸ்பிரிச்சுவல் ஃபீல்டில் ஸ்பிரிச்சுவல் சீக்கர்ஸ் ஆன்ம சாதகர்கள் அவர் ஆன்மீகத்தில் பயணிக்கிறவங்க அவங்கெல்லாம் வந்து ஞானம் அப்படின்ற ஒரு இதில் போகிறது அது ஒன்று, அது ஒரு பார்த்து வச்சுக்கலாம். ஸோ அவங்களுக்கு வந்து நீங்கள்லாம் சொன்ன மாதிரி ஆமாம் ஒரு ஆர்வம் அட்லீஸ்ட் ஒரு பேசிக் ஐடியா அதை பற்றி தெரிஞ்சிருக்கணும், என்ன ஆன்மீகத்தை பற்றின ஒரு பேசிக் ஐடியா இருந்தால் ஈஸியாக அவங்க ட்ராவல் பண்ண முடியும், ஈஸியாக அவங்க புரிஞ்சிக்க முடியுன்ற ஒரு இது. அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் என்னென்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் திறந்த மனதோட இந்த கருத்தை உள்வாங்கிக்கிறது. திறந்த மனதுன்னா இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து ஆல்ரெடி நிறைய மாஸ்டர்ஸோட கருத்தை கேட்டிருப்போம், நிறைய ஓஷோ ராமகிருஷ்ணா இல்லை ரமண மகரிஷி நிறைய அந்த மாதிரி கருத்தெல்லாம் ஆல்ரெடி நிறைய புக்ஸ் எல்லாம் படிச்சிருப்போம், அவங்களுடைய கருத்தெல்லாம் ஆல்ரெடி உள்ளே போய் நம்ம வச்சுருப்போம், இதை இப்படி பண்ணணும் இப்படின்னு ஒரு ஐடியா இருக்கும் நம்மளுக்கு, ஞானத்தை பற்றியோ இல்லை விடுதலை பற்றியோ ஒரு ஐடியா இருக்கும். ஸோ அதனால் இப்போ அதெல்லாம் வச்சுட்டு நம்ம அதெல்லாம் ஆல்ரெடி உள்ளே இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு முன்முடிவோட ஒரு ப்ரீ ஜட்மெண்ட்டோட ப்ரீ கன்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, முன்னாலே நம்ம முடிவு பண்ணிவிட்டு இதை அப்ரோச் பண்ணால் நம்மளுக்கு அப்புறம் இது வந்து இந்த கருத்து உள்ளே போகாது. அதாவது எம்டி இப்போ கிளாஸில் தண்ணி ஊற்றுறோம்னா எப்படி, கிளாஸ் ஆல்ரெடி ஃபுல்லாக இருந்ததுன்னா அப்புறம் தண்ணி உள்ளே போகாது இல்லையா, அது வெளியில் தான் கொட்டும், கிளாஸை கொஞ்சம் காலியாக இருந்தால் தான் தண்ணி உள்ளே போகும். அதே மாதிரி நம்ம கருத்து ஆல்ரெடி இருந்தால் கூட அதெல்லாம் கொஞ்சம் ஓரமாக ஒதுக்கி வச்சுட்டு இதில் என்னதான் சொல்ல வராங்க என்னதான் சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கான்னு பார்க்கலாம் அவ்வளோதான், நம்மளுக்கு ஒத்து வந்தால் கேட்கலாம், இல்லை எனக்கு ஒத்து வரலன்னா விட்டுடலான்ற அந்த ஒரு ஓப்பனாக ஒரு ஓப்பன் மைண்டடாக. இப்போ ஒரு எப்படி ஒரு சாதாரண ஒரு பிரச்சனையை எப்படி நம்ம பார்ப்போமோ, ஒரு டே டு டே அன்றாட வாழ்வில் பிரச்சனையை வந்து எப்படி ஓப்பனாக ஃபேஸ் பண்ணுவோமோ அதே மாதிரி இதை வந்து ஆல்ரெடி நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயம், அதனால் இது வந்து இப்படி தான் இருக்குது, இவங்க சொல்கிறது தப்பு, ஏன் இவங்கெல்லாம் மற்ற கருத்தை மற்ற கான்செப்ட்லாம் இப்படி தான் சொல்லியிருக்காங்க, இவங்க எப்படி இப்படி சொல்கிறாங்க, அப்போ இதை என்னால் ஒத்துக்க முடியாது அப்படின்லாம் எடுத்துக்காமல் ஃபஸ்ட்டு இந்த கருத்தை ஃபுல்லாக புரிஞ்சிக்கிறது, ஃபஸ்ட்டு ஃபுல்லாக உள்வாங்கிக்கிட்டு ஃபுல்லாக புரிஞ்சிக்க ட்ரை பண்ணுறது, ட்ரை பண்ணிவிட்டு அப்புறம் நம்மளுக்கு அதில் ஏதாவது டவுட்ஸ் இருக்குது இல்லை அதில் ஏன் இப்படி சொல்கிறாங்க அப்படின்றத குவஸ்டின்ஸ்லாம் அப்புறம் கேட்டுக்கலாம். பட் ஃபஸ்ட்டு இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த கருத்தை ஃபஸ்ட்டு ஃபுல்லாக புரிஞ்சிக்கணும்னா அதுக்கு ஒரு திறந்த மனதோட ஒரு அப்ரோச் பண்ணணும், ஓப்பன் மைண்டட் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி அப்ரோச் பண்ணால் தான் நம்மளால் கிளியராக புரிஞ்சிக்க முடியும். இல்லைன்னா வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம புரிஞ்சு வச்சதையே வச்சு கம்பேர் பண்ணிட்டு இருக்கோம், அப்புறம் இதை வந்து உள்ளே எடுத்துக்க மாட்டோம், ஸோ அந்த ஒரு பிரச்சனை வரும். ஸோ அதுவானா அது ஒரு முக்கியமான பாயிண்ட்டு, இது வந்து திறந்த மனதோட என்ன தான் சொல்ல வராங்க அது நம்மளுக்கு ஒத்து வருதா அப்படின்ட்டு கேட்கறதுக்கு ரெடியாக இருக்கணும், அதுக்கு ரெடியாக இல்லைன்னா நம்ம கருத்தே உள்ளே போகாது இல்லையா, ஏன்னா இது வந்து டோட்டலி முக்கால் நிறைய கான்செப்டோட இது மோஸ்ட்லி வந்து எக்ஸாக்ட்லி ஆப்போசிட்டாக அப்படியே 180 degrees ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா எல்லா மற்ற எல்லா கருத்துலேயும் மோஸ்ட்லி நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா ஏதோ ஒரு ஃபைனலாக அந்த கருத்தில் சொல்ல வர்றது வந்து நம்ம ஏதோ ஒன்று இன்னும் பெட்டராக பண்ணணும், இன்னும் நான் வந்து இன்னும் தேர்ச்சி அடையலை, இன்னும் அதுக்கு ரெடியாகலை, இன்னும் நான் தயாராகலை, இன்னும் வந்து நான் ஐம் நாட் ஃபிட் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும், இன்னும் எதையோ பண்ணி அதுக்கப்புறம் தான் அது கிடைக்கும் எனக்கு, இன்னும் எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் இன்னும் நிறைய ஒர்க் பண்ணணும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் ஃபைனலாக. அவங்க வந்து அதை டைரெக்டாக இதை பண்ணு அதை பண்ணுன்னு சொல்லாமல் இருந்தால் கூட பட் நம்மளுக்கு கிடைக்கிற மெசேஜ் அதை ஒரு கிடைக்கிற ஐடியா அவங்க புக்ஸோ இல்லை வீடியோஸ்லாம் பார்த்து ஃபைனலாக நம்மளுக்கு கிடைக்கிற ஐடியா என்னென்னா இப்போ நான் இருக்கிறது சரியில்லை, இன்னும் ஏதோ பெட்டராக பண்ணி என்ன இன்னும் சரி பண்ணி இன்னொரு நல்ல நிலைமைக்கு போனதுக்கப்புறம் தான் எனக்கு கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலிங் தான் வந்து உருவாகுது. ஸோ அதனால் அது வந்து டோட்டலி நம்ம அதை தான் உடைக்கிறோம் ஆக்சுவலாக. இங்கே இந்த கான்செப்ட் நம்ம கான்செப்டில் எல்லாமே ஓகே, இதுக்கப்புறம் பண்ணுறதுக்கே எதுவும் கிடையாது, ஆல்ரெடி இருக்கிறதே சரியாக தான் இருக்குது அப்படின்னு தான் சொல்ல வரோம். ஸோ இது வந்து எக்ஸாக்டு 180 degrees ஆப்போசிட்டாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் அதை வச்சு கம்பேர் பண்ணிகிட்டே இருந்தால் அதனால் வந்து ரொம்ப பிடிக்கும், சரியா வரலையே இது என்ன இது வேற மாதிரி இருக்கேன்ற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணுவீங்க. அதனால இந்த கான்செப்டை முழுமையா ஃபுல்லா உள்வாங்கிக்கிட்டு இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அந்த க்வெஸ்சன்ஸ் எல்லாம் கேட்டு தெளிவடைஞ்சதுக்கு அப்புறம் நீங்களே கம்பேர் பண்ணி பார்த்தா உங்களுக்கே புரியும். ஸோ இது ஒரு ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் தகுதி. இன்னொன்று என்னன்னா, இதை வந்து சும்மா ஏதோ ஒரு புக்கு படிச்சு அவங்க சொல்றாங்க அதனால கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு ரூலை ஃபாலோ பண்ற மாதிரி, இப்போ வந்து எல்லாரும் லெஃப்ட்ல தான் வண்டி ஓட்டணும் இல்லை எல்லாரும் லெஃப்டில் தான் வண்டி ஓட்டணும் அப்படின்னு சொல்லி ரூல்ஸ் போட்டிருப்பாங்க, இந்த டிராஃபிக் ரூல்ஸ் ஃபாலோ பண்ணணுட்டு அவங்க சொல்கிறாங்க அப்படின்றதுக்காக ஃபாலோ பண்ணுறது அது வேறு, அது வந்து ஒரு ரூலை ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து அப்படி ஃபாலோ பண்ணிங்கன்னா உங்களுக்கு பெருசாக எஃபெக்டிவாக இருக்காது, சும்மா இனிஷியலாக ஒரு ரிலாக்ஸேஷன் மாதிரி வரலாமே தவிர அதுக்கப்புறம் அதை ஒரு லாங் டேர்ம் அதுக்கப்புறம் அது மூவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு எதுவும் யூஸ் ஆகாது, சும்மா ஒரு ஐடியா மட்டும்தான் கிடைக்கும்.
ஸோ அதனால முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த கருத்து வந்து உங்களுடைய கருத்தாகணும், உங்களுடைய நீங்களே இந்த முடிவுக்கு வரணும். இந்த அகத்துல அவர் சொன்னதுக்கும் ரெஸ்பாண்ட் பண்ணிடுறேன். ஸோ நம்மளுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, ஒரு ஐடியாவுக்கு, ஸோ நம்ம என்ன சொல்ல வரோம்னா, இப்போ பாடியில் வந்து எப்படி ரெண்டு விதமான ஃபங்க்ஷனிங் இருக்குது. ஒன்று வந்து ஆட்டோ ஃபங்க்ஷன், அதாவது இப்போது இருதயம் துடிக்கிறது, இந்த லங்ஸ் ப்ரீத்திங், லிவர் ஃபங்க்ஷன்ஸ், இந்த மாதிரி பிளட் சர்க்குலேஷன், இதெல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக்காக நடக்குது. நம்ம கை வச்சு எதையும் மாற்றவோ இது பண்ணவோ முடியாது, அதுவாக நடந்துட்டுருக்கு. நம்ம மறந்துட்டால் கூட அதுவாக நடக்கும். டைஜஷன்லாம் டைஜஸ்ட் பண்ண மறந்துட்டேனே, இல்லை ப்ரீத் பண்ண மறந்துட்டேனே அப்படின்லாம் சொல்ல போகிறதில்ல. நம்ம என்ன பண்ணாலுமே, நம்ம எதுலையாவது ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாலும் அது பாட்டுக்கு தானாக நடக்கிற விஷயம் அதெல்லாம். அதே மாதிரி பாடியிலேயே இன்னொரு ஃபங்க்ஷன் வந்து மேனுவலாக நம்ம பண்ண வேண்டிய, நம்மளே இன்வால்வ் ஆகி வில்லிங்காக நம்ம பண்ணுற ஃபங்க்ஷன், அதாவது சாப்பிட்றது, வெளியில் போகிறது, வேலை செய்கிறது, அதெல்லாம் நம்மளாக நினச்சி எனக்கு வேணும்னா பண்ணலாம், இல்லை எனக்கு வேணாம் பிடிக்கலன்னா பண்ணாமையும் இருக்கலாம். அது நம்ம சாய்ஸில் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது, இன்னொன்று சாய்ஸில் இருக்குது. இதே மாதிரி மனசுலேயும் ரெண்டு பகுதி இருக்குது, ரெண்டு ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஒன்று வந்து சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்குது, அதாவது என்னென்னா எண்ணங்கள், உணர்வுகள். நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், அடுத்த நிமிஷம் என்ன எண்ணம் வரும், என்ன இது வரும்னு நம்மளுக்கு தெரியாது, நம்ம சொல்ல முடியாது. ஸோ என்ன உணர்வு வரும், எப்போ என்ன இது வரும்ன்ட்டு நம்மளாம் சொல்ல முடியாது. அடுத்து இப்போ இருந்து அஞ்சாவது நிமிஷத்தில் இந்த எண்ணம் தான் வரும், இந்த உணர்வு தான் வரும், இவர் ஸோ இந்த சுச்சுவேஷனில் இதை நடத்துவேன், அப்போ இந்த உணர்வு எனக்கு வரணும் அப்படின்னு நீங்கள் முடிவு பண்ணால் கூட அது நம்மளோட பேச்செல்லாம் கேட்காது, அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஸோ இது வந்து நேச்சுரலாக நடக்கிற விஷயம். பட் இதே மாதிரி மனசுலேயும் வந்து நம்மளாக பண்ணுற விஷயம் இருக்குது, அது வந்து திங்கிங் அண்ட் பிளானிங், அதாவது திங்கிங்னு சொல்லலாம். இப்போ வந்து ஏதோ ஒரு விஷயம், நம்ம ஒரு வேலை செய்கிறோம், ஒரு வேலை செஞ்சு முடிக்கணும், 10 நாளைக்குள்ளே முடிக்கணும் அப்படின்னா அந்த வேலையை எப்படி செய்யணும், எவ்வளோ பேர் வேணும், எப்படி எப்படிலாம், யார் யாரெல்லாம், என்னென்ன பொருட்கள்லாம் வேணும், என்ன பண்ணணுன்றதை யோசித்து அதை இப்படி முடிக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் அதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அது வந்து மனசை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஸோ அந்த இது நம்மளா மேனுவல், நம்மளா வந்து வில்லிங்காக நம்மளா வந்து யூஸ் பண்ணி, இது வந்து சாய்ஸ் நம்ம கையில் தான் இருக்குது, நம்மளா யூஸ் பண்ணி பண்ணுறோம். இது வந்து திங்கிங் அப்படின்றது. சாய்ஸ்லெஸ்ஸாக இருக்கிற ஆப்ஷன், இருக்கிற மைண்டில் வர எண்ணங்கள், உணர்வுகள்லாம் தாட் அப்படின்னு சொல்கிறோம். நம்மளா இறங்கி பண்ணுறது வந்து திங்கிங் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் ரெண்டு பகுதி இருக்குது. ஸோ இந்த தாட் பகுதியில் பார்த்தீங்கன்னா எல்லாமே தானாக தோன்றி தானாக மறைஞ்சிக்கிட்டு இருக்குது. எவ்ரி மூமெண்ட், ஒவ்வொரு மூமெண்ட்டும் தன் புதுசு புதுசாக தாட் வந்துகிட்டே இருக்குது. ஒரு தாட் வந்துட்டு அப்படியே ஒரு மணி நேரம் அந்த தாட்டே நம்மகிட்ட நிற்கிறதெல்லாம் கிடையாது. அது நம்மளுக்கு அப்படி அந்த மாதிரி தோணுது, அந்த மாதிரி தெரியுதே தவிர ஒவ்வொரு கணமும் தோன்றி மறைஞ்சிட்டே தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி, ஸோ இப்போ நம்ம ஒன்றுமே செய்யலைன்னாவே அந்த தாட் மறைஞ்சி போயிட்டே தான் இருக்கும். அந்த உணர்வு, சப்போஸ் எனக்கு பிடிக்காத உணர்வு வந்ததுன்னா கூட நம்ம எதுவுமே பண்ணலை, அதை எதுவுமே பண்ணாமல் விட்டால் கூட அது தானாக தோன்றி மறைஞ்சிட்டே இருக்கும். அதை நம்ம எதுவுமே பண்ணவே தேவையில்லை. நம்ம பண்ணுற எப்போ அதை இறங்கி ஏதாவது பண்ண ஆரம்பிச்சோம்னா தான் அந்த தாட் நீடிக்க ஆரம்பிச்சிடும். ஏன்னா அப்போ தான் வந்து நம்மளோட சண்டை போட ஆரம்பிக்கிறோம். ஸோ அதனால் அந்த தாட்டு, அந்த உணர்வு வந்து இன்னும் நீடிக்க ஆரம்பிச்சிடும். அப்போ தான் பிரச்சனையே ஆரம்பிக்க மாதிரி ஆகிடும், இன்னும் பிரச்சனை பெரிய குழப்பம் ஆகிடும். அது இது வந்து எக்ஸாம்பிள், ஒரு சின்ன எக்ஸாம்பிள் வழியாக சொல்லணும்னா, இந்த தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு சும்மா கை வச்சிங்கன்னா ஒரு சின்ன சுழல் மாதிரி ஒரு வேவ்ஸ், ரிப்பிள்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ அது வந்து அந்த ரிப்பிள்ஸ் நீங்கள் கை வச்சு அதை சரி பண்ணணும்னு நினைக்க நினைக்க ரிப்பிள்ஸ் இன்னும் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும், இன்னும் நிறையவா ரிப்பிள்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஸோ அது எப்போ சரியாகும் அப்படின்னா, கையை எடுத்துட்டிங்கன்னாதான், எதுவுமே பண்ணாமல் அந்த தண்ணியிலேருந்து கையை எடுத்துட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக சரியாயிடும். ஸோ அதே மாதிரி தான் மைண்டில் வர தாட்ஸ் அண்ட் எமோஷன்ஸ், இதுவும் வந்து ரிப்பிள்ஸ் மாதிரி நேச்சுரலாக க்ரியேட் ஆகுது. இதில் வந்து நீங்கள் கை வச்சு ஏதாவது பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அது வந்து இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி இன்னும் பிரச்சனை இன்னும் பெருசாகிட்டு இருக்கும். இதில் எதுவுமே பண்ணாமல் விட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அதுவே செட்டில் ஆகி சரியாயிடும். ஸோ அதுதான் இந்த கான்செப்டோட ஒரு சம்மரி மாதிரி கொடுத்துருக்கேன் நீங்கள். பட் அந்த புக்கை படிச்சிங்கன்னா டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். ஸோ இது எதுக்கு சொல்ல வந்தேன்னா, ஸோ இந்த 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 கருத்து வந்து நம்மளா இந்த முடிவுக்கு வரணும். ஒன்று வந்து ஐயா சொல்கிறாரு இந்த புக்ஸில் எழுதிருக்குன்றத உள்வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் உள்ள. ஏன்னா நம்மளுக்கும் வர உணர்வுகள், எண்ணங்கள், இதன் வழியாக நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்து நம்மளா இந்த முடிவுக்கு வரணும். அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம மற்றவங்களோட முடிவு வந்து நம்மளுக்கு ஹெல்ப் ஆகாது. நம்மளா இந்த முடிவுக்கு வந்தோம்னா தான் நம்ம முயற்சியெல்லாம் கீழே போடுவோம், கைவிடுவோம். முயற்சியை கைவிட்டிங்கன்னா தானாக ஆல்ரெடி வந்து விடுதலை ஓட்டத்தில் தான், ஒரு பிரவாகமான ஓட்டத்தில் தான் இருக்குது ஆல்ரெடி எண்ணங்கள். அதனால் நம்ம அதோட முரண்படாமல் அதை ஃப்ரீயாக ஃபுல் ஃப்ரீடம், சுதந்திரம் கொடுத்துட்டேன்னா அது பாட்டுக்கும் போயிட்டே இருக்கும். ஸோ அதுதான் பிரவாகம் அப்படின்ட்டு சொல்கிறோம். ஸோ அதனால் தகுதியின் மெயினாக பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஓப்பன் மைண்டட், திறந்த மனதோடு இதை அப்ரோச் பண்ணுறது இந்த கான்செப்டை. அதுக்கப்புறம் இந்த கான்செப்டை
நம்மளை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி நம்மளா டெஸ்ட் பண்ணி நம்மளுடைய சொந்த கருத்தா எப்பாகுதோ அப்பதான் இது ஃபுல்லா வேலை செய்யும். ஸோ அதனால அதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம சொந்த கருத்தா நம்ம டெஸ்ட் பண்ணி பார்க்கணும். அவங்க சொல்றத வச்சு நம்ம ஃபாலோ ரூல்ஸ் மாதிரி ஃபாலோ பண்ண முடியாது இது. ஸோ இந்த ரெண்டு தான் முக்கியமான. அப்புறம் ஸ்பிரிச்சுவல் ஆன்மீகத்துல ஒரு பேசிக் ஐடியா இருந்தா ஈஸியா ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஐ திங்க் இந்த மூணு பாயிண்ட் நீங்க இது பண்ணிட்டா போதும். ஸோ இதுக்கப்புறம் க்வெஸ்சன்ஸ் ஏதாவது இருக்கா, இல்லை இதை பத்தியோ இல்லை இது சம்பந்தமா இல்லாட்டி ஜென்ரல் இந்த கான்செப்ட் பத்தி க்வெஸ்சன்ஸ் இருந்தா நீங்க ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் யூஸ் பண்ணலாம், கேள்வி கேட்க நினைக்கிறவங்க. ஓகே பிரேம், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். பிரேம் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹலோ சார். எஸ் எஸ் பிரேம். சார் கேக்குது சார். கேக்குது சார். ஓகே ஓகே நைஸ் எக்ஸ்பிளனேஷன் சார். இப்போ என்ன சார், எனக்கு ஒரு சின்ன எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணி பார்த்தது, எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஷேரிங் சொல்லலாம் பிளஸ் ஒரு க்வெஸ்சன் அதில் இருக்கு. கண்டிப்பா. ஐயாவோட புரிதல் எல்லாமே நம்மளுக்கு நல்லபடியாக ஒர்க் ஆகிட்டு இருக்கு, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்வ் ஆகுது, மீன்ஸ் அதை எதிர்கொள்கிற பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சேஞ்ச் ஆகிருக்கு. பட் ஒரு பாயிண்ட் அப்போ என்னன்னா, என்ன எனக்குள்ள வந்து ஒரு எம்டினஸ் இருக்கு சார். எம்டினஸ் இன் த சென்ஸ், என்னோட தாட் ப்ராசஸே என்னால் பார்க்க முடியல. எனக்குன்னு ஒரு சின்ன இண்டிகேட்டர் மாதிரி கொடுக்கல சார். அந்த இண்டிகேட்டரே இப்போ என்ன தொலைச்ச மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்கு. இப்போ ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னா நான் என்ன யோசிச்சா மட்டும்தான் பண்ண முடியுது. முதல்ல என்னோட தாட் ப்ராசஸ் வந்து ஒரு சின்ன சின்ன இண்டிகேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும். இப்போ அந்த இண்டிகேஷன்ஸ் ஃபுல்லாகவே எல்லாமே ஆஃப் ஆன மாதிரி இருக்கா, இல்லை அது இருக்கிறது தெரியல சார். முன்னாடி இப்போ வந்து அந்த அலாரம்ன்றதே வந்து ஆப்சென்ட் ஆயிருக்கு. இப்போ நான் எந்த ஒர்க் பண்ணாலும் அதில் முழுகி பண்ணும்போது என்னால் அது அந்த மீன்ஸ் நல்ல விஷயமா இருந்தாலும் சரி கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி அது அப்படியே சொல்லாங்க போயிட்டே இருக்கு சார். முதல்ல அந்த இண்டிகேஷன் இருக்கும், ஒரு லிமிட் இருக்கும், எனக்குன்னு ஒரு லிமிட் இருக்கும் எந்த ஒர்க் பண்ணாலுமே. இப்போ அந்த லிமிட்ன்றது இல்லை சார். நெகட்டிவ் பண்ணாலும் சரி பாசிட்டிவ் பண்ணாலும் சரி, அது பாசிட்டிவ் பண்ணும்போது நமக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்கிறது இல்லை. இப்போ நம்ம ஒர்க் பண்ணாலும் ரொம்ப நேரம் ஒர்க் பண்ணால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே நம்ம நெகட்டிவாக சோசியல் மீடியாஸோ இல்லை ஒரு ஃபேஸ்புக் அது மாதிரி எதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது ரொம்ப லாங் டைமாக யூஸ் பண்ணுறோம், பட் அந்த இண்டிகேஷன் முன்னாடி எல்லாம் கொடுப்போம், பாதி இப்போலாம் கொடுக்கறது இல்லை. அது வந்து இது கரெக்டான இதுதானான்றது டவுட் சார். இது வந்து ஐயா புரிதலுக்கு அப்புறம் தான் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நான் ஃபீல் பண்ணுறேன். ஓகே ஃபைன். ஸோ பட் என்னோட ஒப்பீனியன் என்னன்னா, இது வந்து இங்கே ரொம்ப அதை இது பண்ண தேவையில்லை. ஒன்லி திங் இஸ் அதோட அவேர்னஸ், நான் இந்த மாதிரி பண்ணுறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் சொன்ன மாதிரி சோஷியல் மீடியாவில் தெரியாமல் எனக்கே தெரியாமல் ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு, அப்படின்ற ஒரு அவேர்னஸ் பேசிக்கலி அப்படி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றது தெரிய தெரிய ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக நீங்களுக்கே புரிய ஆரம்பிச்சோம் இல்லையா. அதனால் இந்த பிரச்சனைலாம் வருது, அதனால் இந்த வேலையெல்லாம் எனக்கு தடங்கள் நின்று போயிடுது, இந்த வேலையெல்லாம் பெண்டிங் ஆகிடுது, பண்ண முடியாமல் முடிக்காமல் வச்சிடுறேன் அப்படின்ற ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆக ஆக நேச்சுரலாக நெக்ஸ்ட் டைம் பண்ணும்போது ஓ டக்குன்னு அது ட்ரிகர் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் ரொம்ப இது பண்ணிக்க தேவையில்லை. இந்த அவேர்னஸே உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதை ட்ரிகர் பண்ணி விட்டு ஸ்லோவாக உங்களுக்கு அந்த ஐடியா அந்த ரியலைசேஷன் வந்துடும் டக்குன்னு. ஸோ அதனால் நீங்கள் எனக்கு தெரிஞ்சு அப்படி தான் அப்படி வந்துடும் அது. ஸோ இமீடியட்டாக ஆகணும்னு சொல்ல முடியாது, பட் அட்லீஸ்ட் ஸ்லோவாக இந்த அவேர்னஸ் வச்சு ஆட்டோமேட்டிக்காக அதை ட்ரிகர் பண்ணி விட்டுரும். இப்போ டைம் வேஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்ற ஒரு உணர்வு வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. சரி சரி. இன்னும் ஒரு க்வெஸ்சன். இப்போ நம்ம புறத்துல வந்து ஒரு ஒர்க் பண்ணணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றோம் சார். அப்ப அந்த ஒர்க்குக்காக நம்ம அகத்து கூட போராடுறது வந்து தப்பு தானே சார், இல்ல போராடுறது கரெக்டுங்களா சார் புறத்துக்காக? புறத்துக்காக அப்படின்னா அந்த விஷயத்தை பத்தி தான் நினைச்சு அதுல போராட்டம்னா இந்த முடிவு எடுக்கலாமா அந்த முடிவு எடுக்கலாமா அப்படின்ற மாதிரி தானே போராடுவீங்க இல்லையா? ஆப்ஷன்ஸ் யோசிப்பீங்க இல்லையா? ஆப்ஷன்ஸ் யோசிக்கிறதுல ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லையே. நீங்கள் சரியான ஆப்ஷன்ஸ் தேர்ந்தெடுத்துக்கிறதுக்கு நீங்கள் நிறைய தடவை யோசிச்சு யோசிச்சு பார்க்குறீங்க, இது கரெக்டாக அது கரெக்டாக மூணு ஆப்ஷன் இருக்குன்னா அதில் எது சரின்றது கொஞ்சம் யோசிச்சு டைம் எடுத்து பண்ணுறீங்கன்ற அர்த்தம். அதனால ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது, அதுதான் சரியான அப்ரோச் தான். பட் அதே சமயத்தில் அதுக்கு சப்போஸ் உங்களால் டிசைட் பண்ண முடியாமல் நீங்கள் திணறீங்கன்னா அதுக்குண்டான நாலேஜ், அதுக்கு என்ன நாலேஜ் வேணுமோ அதை நீங்கள் கெயின் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம், இல்லை வேற யாராவது அட்வைஸ் கேட்டுக்கலாம், அதில் ஒன்றும் தப்பு இல்லை.
ஸோ அதை நீங்கள் அந்த ஞானத்தை வளர்த்துக்க வேண்டியது, அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கணும். வளர்த்துட்டீங்கன்னா ஈஸியாக அடுத்த தடவை இதே சுச்சுவேஷன் வரும்போதோ இல்லை இந்த மாதிரி சுச்சுவேஷன் வரும்போது ஈஸியாக டக்குன்னு டிசைட் பண்ணிடலாம். அந்த குழப்பங்கள், அந்த ரொம்ப நேரம் சாய்ஸை வச்சுட்டு நம்ம முரண்பட தேவையில்லைன்ற அந்த இது தான், அந்த நாலேஜ் தான் ஹெல்ப் பண்ணும். மற்றபடி அதனால் ஒன்றும் தப்பு ஒன்றும் கிடையாது. அதை ரியலைஸ் பண்ணி நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும் அந்த ஸ்டெப் எடுத்தால் போதும். அந்த நாலேஜை நீங்கள் வளர்த்துக்கிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக ஷார்ட் அவுட் ஆகிடும். ஓகே ஓகே. ராஜேந்திரன் சார், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். நீங்க மியூட்ல இருக்க பண்ணிருக்கீங்க. நீங்க சொல்லுங்க சார். ஹலோ. சொல்லுங்க சார். ஹலோ. எஸ் சார், கேக்குதுங்களா? சார், இப்போ பேசிட்டு இருந்தீங்களா சார்? அது ராஜேந்திரன் தான், பெங்களூர்ல இருந்து. இப்போ நீங்க பேசிட்டு இருந்த கேட்டேன் சார், இப்போ ஒருத்தர் கொஸ்டின் கேட்டிருந்தாருங்களா, ஒரு நண்பர் கேட்டிருந்தாரு. நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, நீங்க சொன்ன மாதிரி எண்ணங்கள் வந்து ஒரு பிரவாகத்துல ஆட்டோமேட்டிக்கா அது பாட்டுக்கு வந்துட்டு இருக்கு. நம்ம வேண்ட எண்ணத்தை எடுத்து அதுக்கு நம்ம முக்கியமா அதுக்கு ஒரு வேலை பண்ண போறோம் இல்ல ஏதோ செய்ய போறோம்னா அந்த எண்ணத்தை மட்டும் எடுத்து நம்ம அதில் திங்க் பண்ணி நம்ம அதுக்கு உண்டான வேலைகளை செய்யலாம் இல்லைங்களா சார்? அப்படித்தானே? ஆமா, கரெக்ட். ஸோ அகத்துல பொறுத்த வரைக்கும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்ட்டு சொல்லிட்டோம் இல்லையா? ஏன்னா எதுவுமே நம்ம கையிலேயே கிடையாது, எல்லாமே இயற்கையா நடக்கிற விஷயம். ஸோ அகத்தை பொறுத்த வரைக்கும் அங்க நம்மளுக்கு வேலையே இல்லை அப்படின்ற முடிவுக்கு நம்ம தான் வரணும். ஸோ அந்த முடிவுக்கு வந்துட்டோம்னா அதோட வேலை முடிஞ்சிடுங்க, அங்கே பண்றதுக்கே எதுவும் கிடையாது. இந்த டாப்பிக்கே க்ளோஸ் பண்ணிடலாம். அகம்ன்ற டாபிக், அதாவது அகம்னா சைக்கலாஜிக்கல் ஸ்டப், நம்மளோட எண்ணங்கள் உணர்வுகள் அது சம்பந்தமான விஷயம். ஸோ புறம்ன்றது எக்ஸ்டர்னல் ஆக்ஷன்ஸ், எக்ஸ்டர்னல் லைஃப்ல நம்ம பண்ற ஆக்ஷன்ஸ், அதுல வந்து நம்மளுக்கு வேலை இருக்கு. அது வந்து நீங்க சும்மா விட்டீங்கன்னா அதுவா சரியாகாது. ஏதோ ஒரு வேலை பண்ணணும், அது நீங்களா போய் தான் அந்த வேலையை முடிச்சாகணும். நீங்களே முயற்சி எடுத்து அந்த வேலையை முடிச்சாதான் அந்த வேலை முடியும். ஸோ அதுக்காக நீங்க என்ன பண்ணணுமோ பண்ணிதான் ஆகணும். அக வெளியில புறத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஞானியோ இல்ல அஞ்ஞானியோ ரெண்டு பேர்த்துக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. நார்மலா எல்லாரும் எப்படி பண்றாங்களோ அதே மாதிரி நம்மளும் அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அப்பதான் வேலை நடக்கும். ஸோ அதனால அது நார்மலா இவ்வளவு நாளா எப்படி வேலை பண்ணிட்டு இருந்தீங்களோ அந்த மாதிரி பண்ண வேண்டியதுதான். அதுல எந்த இதுவும் கிடையாது. ஒரே ஒரு இது மைனஸ் பண்ணிட்டு இருந்தது என்னன்னா, இத்தனை நாளா வந்து புரிதலுக்கு முன்னாடி இந்த கான்செப்டை புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி அகத்துல நம்மளே நமக்குள்ளேயே நம்ம போராடிட்டு இருந்திருக்கோம். இந்த எண்ணம் வரக்கூடாது, எனக்கு இந்த உணர்வு எனக்கு பிடிக்கல, இந்த எண்ணம் எனக்கு பிடிக்கல, இது வரக்கூடாது, இது வந்தா தப்பாச்சே அப்படின்னு ஒரு குற்ற உணர்வு எல்லாம் வந்துட்டே இருக்கும். அதை டோட்டலா டிராப் பண்ணிடலாம். ஏன்னா எப்படி வேணா எண்ணம் வரலாம், என்ன எண்ணம் வேணா வரலாம், என்ன உணர்வு வேணா வரலாம், அது நம்ம கையிலேயே கிடையாது, நம்ம பொறுப்பெடுத்துக்க வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்ற இது மட்டும்தான் மைனஸ் பண்ணும். மற்றதெல்லாம் என்ன எப்படி இருக்கோ இன்னி இப்போ எப்படி இருக்கோ அதே மாதிரி இருக்க வேண்டியதுதான், அதே மாதிரி ஹேண்டில் பண்ண வேண்டியது. ஓகேங்க ஐயா. ஓகே, நன்றி ஐயா. ஓகே, தேங்க் யூ. ஆமாம், இதையும் நீங்கள் அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். இந்த புரிதல்லாம் புரிஞ்சிச்சு சார். ஆனா என்னன்னா, இப்போ நம்ம ஒரு சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு கஷ்டமான ஒரு சிச்சுவேஷன் வருது, ஒர்க்கு சம்மந்தமாக கூட வச்சுக்கலாம், அப்படி இல்லைன்னா ஃபேமிலி, ஒரு ஃபேமிலி சண்டைன்னு வச்சுக்கோங்க, ஃபேமிலியில ஆயிரம் சண்டை வரும், அந்த மாதிரி சிச்சுவேஷன் வச்சுக்கோங்க. இந்த ரெண்டு சிச்சுவேஷனையும் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த சிச்சுவேஷனுக்கு முன்னாடி கரெக்டாக தெளிவாக இருக்கிறோம், இதை இப்படி தான் ஹேண்டில் பண்ணுறோம்னு சொல்லிட்டு. ஆனால் சிச்சுவேஷன் வந்த பிறகு அது வேற மாதிரி பிரச்சனை பெருசாயிருச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அதை விட்டு அந்த நம்ம அறியாமலே நம்மளுக்கு வந்து ஒரு எமோஷனல் கிரியேட் ஆகுது, ஒரு கோபம், ஒரு வெறுப்பு, ஒரு பகை, அந்த மாதிரி ஏதோ வருதுன்னு வச்சுக்கோங்க. வந்த பிறகு நம்ம அத செயலதான் பாக்கணும்னா, செயல பண்ணா யாரும் கேட்க மாட்டேங்க, செயல பண்ண முடியல, ஆனா டென்ஷன் எல்லாமே வருது. அந்த டைத்துல என்ன ஆகுதுன்னா, இந்த சிச்சுவேஷன் நம்ம அகத்துல ரெஃப்ளெக்ட் ஆகுது, ரெஃப்ளெக்ட் ஆகுது, அந்த அகத்துல இதாகும் போது இதை விட்டு நம்ம வெளியே வரணும் அப்படின்னு நோக்கி, அதை விட்டு வெளியே வர்றதுக்காண்டி நம்ம ஏதாவது ஒரு மைண்டை டைவெர்ட் பண்றதுக்காண்டி, அந்த சிச்சுவேஷன் வெளியே வர்றதுக்காண்டி தேவையில்லாத என்டர்டைன்மெண்ட்ல மாட்டிக்கிடுறது. நிறைய பேர் ஸ்மோக்கிங் பண்ணுவாங்க, ஸ்மோக்கிங்ல மாட்டிக்கிடுறாங்க, சில பேர் ட்ரிங்க் பண்ணுவாங்க, அதுல அந்த மாதிரி ஒரு பேட் ஹேபிட்ல போய் மாட்டிக்கிட்டு ஆனா ஓரளவு வெளியே வந்துடுறாங்க. இருந்தாலும் அந்த மாதிரி இடத்துலயே நம்ம எஸ்கேப் ஆகிறதுக்கு அல்லது அதை விட்டு தப்பிச்சு ஓடுறதுக்காண்டி மனசு ஒரு பதட்டத்தையும் அதுவே கிரியேட் ஆகுது, அதுவே இதை விட்டு வெளியே வந்துருங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கு. ஆக்சுவலி இதை எப்படி சார் நம்ம ஹேண்டில் பண்றோம்? ஆனா புரியுது, ஒன்றும் பண்ண முடியாதுன்னு புரியுது,
இருந்தாலும் மைண்ட் வந்து ஆல்ரெடி ஒரு பேட்டர்ன்ல ரன் ஆகிட்டு இருக்கு. அந்த பேட்டர்ன்ல வந்து இந்த மாதிரி ஹை எமோஷனல் சிச்சுவேஷன் வரும்போது அதை ஹேண்டில் பண்ண முடியாது அந்த ஒரு டைலமால சரி இதை இதை விட்டு வெளியே வந்துடுவோம் எஸ்கேப் ஆயிரும்னு சொல்லிட்டு மைண்ட் எஸ்கேப் ஆகிறதுக்கு முயற்சி பண்ணிகிட்டே இருக்கு சார். நிறைய தையும் நானும் பார்த்துருக்கேன் எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப முயற்சி பண்ணது, அதுவே நம்ம நிறைய பிரச்சனையை சிக்கிக்கிடுறோம். இதுக்கு கொஞ்சம் விளக்கம் சொல்லுங்கள் சார். ஆ ஓகே. ஸோ இதில் என்ன பிரச்சனைனா இப்போ வந்து நீங்களே ஒரு டிமாண்ட் எடுத்துகிட்டு போய் மைண்டில் இப்படி தான் வரணும் இப்படி பண்ணணும்ட்டு ஒரு டிமாண்ட் எடுத்துருச்சுன்னா திருப்பியும் அதை உட்காந்து நம்ம அதிலே ஒரு போராட்டத்தை கிரியேட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஸோ அதுதான் பிரச்சனை. அதனால் இங்கே டிமாண்ட் வச்சிங்கன்னா அது ஒர்க் ஆகாது. டிமாண்டாக இப்படி பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி இல்லாமல் அதுக்கு ஃப்ரீயாக அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டு இந்த அவேர்னஸ் இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி கிட்ட சொன்னேன் அந்த அவேர்னஸ் இருந்தாவே அதுவே கொஞ்சம் கொஞ்சமாக நாளடைவில் உங்களுக்கு அது திருப்பியும் திருப்பியும் மேபி முதல்ல வந்து இனிஷியலாக 1 hour கழிச்சு தான் ட்ரிகர் ஆகும். 1 hour அந்த விஷயத்தை பண்ணி முடிச்சப்பறம் தான் இப்போ ஸ்மோக்கிங் சொல்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நிறைய நேரம் ஸ்மோக் பண்ணி முடிச்சப்பறம் தான் அந்த அந்த ஒரு விழிப்புணர்வோ இல்லை அவேர்னஸே வரும். ஓ நம்ம பண்ணிட்டு இருக்கோம் தேவையில்லாமல் அப்படின்ற இது. ஸோ அதுவே பழக பழக கொஞ்சம் கொஞ்சமாக அது இருந்து இது எந்த அளவுக்கு நீங்கள் ஃப்ரீயாக முழு சுந்தனம் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு அந்த இன்னும் கொஞ்சம் நல்லா கிளியாரிட்டியும் கிடைக்கும். ஸோ அதனால் அப்போ வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு அந்த அவேர்னஸ் வர வர உங்களுக்கு அதோட இன்னும் கொஞ்சம் பெட்டர் கண்ட்ரோல் நீங்கள் அதை பண்ணி தான் ஆகணுன்ற இதில் சாய்ஸ் இருக்கிற மாதிரி கிடைக்கும். நீங்கள் அந்த ஆக்ஷன் பண்ணி தான் ஆகணுன்ற அவசியம் இல்லை அப்படின்னு உங்களுக்கே புரிய புரிய நீங்களே சரி பண்ணாமல் அந்த ஆக்ஷன் பண்ணாமல் கூட இருக்கலாம் அப்படின்ட்டு புரிஞ்சிடுவீங்க. அந்த அதுக்கு வந்து நீங்கள் அவேர்னஸே இருந்தாவே போதும், இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு தெரிஞ்சாவே போதும். அதை வந்து ஒரு டிமாண்டாக வச்சிங்கன்னா அது வந்து திருப்பியும் இன்னொரு போராட்டத்தை கிரியேட் பண்ணியும் அது வந்து திருப்பியும் ஒரு கான்ஃப்ளிக்ட்ன்ற மாதிரி ஆகிடும். அதனால் அப்படி இது பண்ண தேவையில்லை, ஒரு கோலாக வச்சு நம்ம ஒர்க் பண்ண தேவையில்லை. அந்த அவேர்னஸ் இருந்தாவே போதும், அதுவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை கூட்டிகிட்டு போகும் அப்படின்னா அதுதான் எல்லாரோடைய எங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸும் அந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ அதனால் வந்து நம்ம என்ன செயல் செஞ்சிட்ருக்கோம் இப்போ சப்போஸ் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்மோக்கிங்கோ இல்லை வேறு ஏதோ ஒரு விஷயம் பண்ணுறோம் அப்படின்னா அதனால் வந்து இந்தந்த பாதிப்புகள்லாம் வருது, இந்தந்த விளைவுகள்லாம் வருது, இப்படி இப்படிலாம் பிரச்சனை வருது அப்படின்ற ஒரு அவேர்னஸ் இருந்தாவே ஸ்லோவாக நீங்களே கொஞ்சம் கொஞ்சமாக 1 தடவை செய்வீங்க 2 தடவை செய்வீங்க 3வது தடவை பண்ணும்போது கொஞ்சம் திருப்பியும் டக்குன்னு ஒரு யோசனை வரும் ஓகே இதை பண்ணணுமா அப்படின்ற இது. ஸோ அதனால் அதாவது நீங்களாக கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுப்பீங்க. அந்த லெவலில் இருந்தாவே போதும், நீங்கள் அதை உட்காந்து ஏதாவது மாற்றணும் திருத்தணும்னு நினைக்க தேவையில்லை. அது பண்ணிங்கன்னா திருப்பியும் அது ஒரு இன்னொரு கோலாக வச்சு அதோட போராட்டம் தான் ஆரம்பமாகும். அதுதான் பிரச்சனை. நீங்கள் மியூட்டில் போயிட்டீங்க. ஆ மியூட் பண்ணிட்டேன் சார். அது இப்போ எனக்கு ஸ்மோக்கிங் கிடையாது, அது பார்த்தாலே அது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லாத்துக்குமே அதே தான் பொருந்தும். இல்லை கரெக்டு தான். எனக்கு என்னன்னா அந்த டைத்துல வந்து இப்போ உதாரணத்துக்கு ஆஃபீஸில் வந்து நம்ம சொல்ல கேட்க மாட்டேங்காங்க, நம்ம எவ்வளவோ புரிய வைக்கிறோம் ஆனால் டென்ஷன் ஆகிக்கிட்டே இருக்காங்க, நீ சொல்றதை நான் ஏற்றுக்க முடியாதுங்கிற மாதிரி பேசுறாங்க. இந்த டைத்துல நம்மள அறியாமலே பஸ்ட் ஆயிரும். இப்போ என்ன பண்றது, சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ண முடியல, இதை விட்டு வெளியே வரக்க நான் என்ன பண்றேன்னா அதிகமாக அந்த நான் ஜங்க் ஃபுட்டு சாப்பிட ஆரம்பிச்சிடும். ஜங்க் ஃபுட்னா இப்போ கேஎஃப்சி மெக்டி பர்கர் சிக்கனு அந்த மாதிரி நிறைய ஜங்க் ஃபுட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் அது கஷ்டப்படுத்த தான் செய்யும். இருந்தாலும் அந்த டைத்தில் வந்து இதை இந்த ஹேபிட் வந்து எக்ஸ்ட்ரா எனக்கு வந்து ஒரு ரிலீஸ் பண்ணுற மாதிரி ஒரு இதை கொண்டு போய் இருந்தாலும் அது மறுநாள் வந்து பிரச்சனையாக இருக்கும், வயிறு ஏதாவது வயிறு வலிக்கிற மாதிரி இருக்கும். அதான் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து இதை ரிலீஸ் ஆகணும், இதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ற ஒரு டிமாண்டே நீங்கள் வைக்க தேவையில்லைன்றேன். கோபம் நீங்கள் சொல்கிற மாதிரி பஸ்ட் ஆகிடுறீங்க, ஏதோ ஆஃபீஸில் ஏதோ ஒரு பிரச்சனை நீங்கள் சொல்லி சொல்லியும் கேட்கல, நீங்கள் பஸ்ட் ஆகிடுறீங்க அப்படின்னா அதுவும் அந்த உணர்வும் தேவை தானே. அப்போ தானே அவங்க சொன்னால் தானே கேட்பாங்க, அப்படி சொன்னால் தான் கேட்பாங்க அப்படின்னா அந்த உணர்வும் தேவை தான். அதனால் நீங்கள் அது தேவையில்லை, அதுலேருந்து நான் வெளியில் வந்துடணும் அப்படின்லாம் நினைக்க தேவையில்லை. அது உங்கள் ஆக்ஷனுக்கு உங்களால் எப்படி ஆக்ட் பண்ண முடியுமோ, உங்களுடைய நேச்சர்னு ஒன்று இருக்குது இல்லையா, அதுபடி தான் நம்ம இப்படி தான் பழகிருப்பீங்க. 30 வருஷமா 40 வருஷமா எப்படி பழகிருக்கீங்களோ அது கண்டிப்பாக ரிஃப்ளெக்ட் ஆக தான் செய்யும். ஸ்லோவாக அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நீங்கள் அந்த அவேர்னஸ் வர வர நீங்கள் இப்படி தான் பண்ணணுமா, இதை வந்து கொஞ்சம் இன்னும் பெட்டராக பண்ண முடியுமே பண்ணலாமா அப்படின்ற மாதிரி யோசிக்க யோசிக்க தானா அடுத்த தடவை கொஞ்சம் ட்ரிகர் ஆகும்னு சொல்லலாம். அதுதான் சொல்ல வந்தேன். கொஞ்சம் கொஞ்சமாக அது அந்த டியூரேஷன் முதல்ல ஒரு 1 hour தெரியாமல் இருக்கலாம், அதுக்கப்புறம் மேபி 45 minutes 30 minutes அப்படின்ற அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் உங்களுக்கு படிப்படியாக தான் இதுவாகும். அது நீங்கள் ஆக்ஷனை எவ்வளோ கிளாரிட்டியோட அதான் பேசிக்கலாக என்னென்ன பிரச்சனை வருது அப்படின்றத புரிஞ்சிக்க ஆரம்பிச்சாவே நீங்களாக கொஞ்சம் கொஞ்சம் அடுத்த தடவை இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணணும் அப்படின்னு யோசிப்பீங்க. இதனால் இந்தந்த விளைவுகள்லாம் ஏற்படுது அப்படின்னு யோசிக்க யோசிக்க கொஞ்சம் அதை பற்றி சிந்திக்க ஆரம்பிச்சிங்கனாவே கொஞ்சம் அதுக்கு ஃபோக்கஸ் கொடுப்பீங்க. ஸோ அப்போது கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்ற ஐடியா உங்களுக்கே வரும். அப்படி தான் அப்ரோச் பண்ண முடியும். இதில் வந்து நீங்கள் அதுலேருந்து வெளியில் வரணும் அப்படின்ட்டு கூட நினைக்க தேவையில்லை.
அப்போ சேலஞ்சிங்கான சிச்சுவேஷனை வந்து நம்ம ஹேண்டில் பண்ற முடியும் அதை எடுத்துக்கணும் அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரணும் கரெக்டுங்களா சார். நிறைய தர நம்ம என்ன சேலஞ்சிங்கான சிச்சுவேஷன் வர்றதுக்கே நம்ம பயப்படுறோம், ஐயோ இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்துருச்சா நம்ம என்ன பண்றது, அந்த மாதிரி முன்னாடியே ஒரு பயம் ஆட்டோமேட்டிக்காக வருது. ஆனால் நம்ம கான்செப்ட் படி அந்த உணர்வுகளை வந்து எதுவும் டிபெண்ட் பண்ணக்கூடாது, அதை ஃப்ளோவில் விட்டாலும் கூட. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி எனக்கு புரிதல் வந்த பிறகு இதுக்கு முன்னாடி ஒரு 10 தடவை நான் அந்த மாதிரி எமோஷ்னலாக ரியாக்ட் பண்ணால் இப்போ வந்து கம்மியாக இருக்கு. அது ரியாலிட்டி எப்படி வந்தால் இப்போ ஒரு 2 தடவை இல்லை 3 தடவை தான் அந்த மாதிரி ரியாக்ட் ஆகிறேன். அது நல்லா புரியுது எனக்கு. ஒரு மாசத்துல 10-15 வாட்டி அந்த மாதிரி டென்ஷன் ஆகி ஃபர்ஸ்ட் ஆகி இருந்தது இப்போ வந்து 1 வாட்டி 2 வாட்டி தான். இந்த மாதிரி சிச்சுவேஷன் வந்தா கூட கொஞ்சம் ஃப்ளோல விட அது கொஞ்சம் சரியாகுது. ஆமா அதுதான் அதுதான் அந்த அவேர்னஸ் இருந்தாவே போதும். அதனாலதான் சொல்றேன் அந்த அவேர்னஸ் இருந்தாவே நீங்க சொன்ன மாதிரி அதுவே கொஞ்சம் கொஞ்சமா குறையும். பட் அது அதே சமயத்துல நீங்க அது குறைஞ்சுதான் ஆகணும். கடைசியில ஒரு நாளே நான் 0 டார்கெட் ரீச் பண்ணி ஆகணும் அப்படின்ற டார்கெட்லாம் வைக்க தேவையில்லை. ஏன்னா இந்த உணர்வுமே தேவைதான், அதுவுமே உங்க நேச்சருக்கு அப்படிதான் இருக்கு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ இதில் வந்து பர்ஃபெக்ஷன், நான் பர்ஃபெக்ட் ஹியூமன் பீங்காக ஆயிடுவேன் இது புரிஞ்சதுக்கப்புறம் அப்படின்ற மாதிரி எதுவும் கிடையாது. எல்லா உணர்வும் திரும்பி வரதான் செய்யும். அதை நம்ம எதுவும் சும்மா பண்ணாமல் விட்டாவே அதுவே போயிடும். சமயத்தில் நீங்கள் உங்களை மீறி நீங்கள் அதை ரியாக்ட் கூட பண்ணிடலாம். பண்ணிட்டீங்கன்னா அடுத்த தடவை கொஞ்சம் பெட்டராக பண்ணலாமே அப்படின்ற ஒரு அவேர்னஸ் வச்சுக்கோங்க. மற்றபடி அதில் உட்காந்து போராடி அதை சரி பண்ணுன்ற அவசியம்லாம் கிடையாது. முடிஞ்சது முடிஞ்சது தான் இல்லையா, அடுத்த தடவை பெட்டராக பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்னு யோசிக்கலாம். அதுதான் புரிதல்னால அந்த அவேர்னஸ் வரதுனாலே இப்ப கொஞ்சம் கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியா இருக்கு இல்லையா. சோ அதுவே உங்களுக்கு ஒரு சேஞ்ச் தான். அதுவே கைடன்ஸ் கைடன்ஸ் கிடைக்குது சார், நிறைய கைடன்ஸ் கிடைக்குது. நீங்க சொன்ன மாதிரி ரொம்ப நம்ம அதுல ரொம்ப ஃபோக்கஸா இருக்க கூடாது கரெக்ட்டுங்களா, மாத்தணும் அப்படிங்கிற மாதிரியே ஒரு ஃபோக்கஸ் இல்ல. ஆட்டோமேட்டிக்கா நம்மள அறியாமலே வர ஆரம்பிச்சு சில சமயம். சரியா, உங்களை மீறி வந்ததுன்னா வந்துட்டு போகட்டும் அவ்வளவுதான். அதை மாத்தணும்ட்டு நீங்க பண்ணிக்க தேவையில்லை. அந்த உணர்வை மாத்தணும்ன்ற அவசியம்லாம் கிடையாது. நான் எல்லாமே இயற்கையா வந்துட்டு இருக்கு அவ்வளவுதான். நம்ம செயல்ல என்ன பண்ணோம் அதை கரெக்டா பண்ண முடியுதா அப்படின்னு மட்டும் பாத்துட்டு போயிடலாம் அவ்வளவுதான். ஒரு கஷ்டமான நிகழ்ச்சி ஏதோ நடந்திருக்குன்னு அதெல்லாம் அடிக்கடி வந்துகிட்டு இருக்கு சார், அப்பப்போ வருது. அது அது எப்படி நீங்களா கொண்டு வரீங்களா இல்ல அது வேணாம்? அதுவா வருதுக்கு தான் நம்ம ஒண்ணுமே பண்ண முடியாது இல்ல. அதுதான் அதோட இயற்கை, உங்களோட நேச்சர் அப்படிதான் இருக்கு. அதை விட்டீங்கன்னா, ஃப்ரீயா விட்டீங்கன்னா அதுவே நாளடைவுல மறைஞ்சு போயிடும். இது வந்து நீங்க மெமரி இருக்கக்கூடாதுன்றது வந்து ஆப்போசிட் ஆக்ஷன் பண்ற மாதிரி. இப்ப வந்து ஒரு விஷயத்த நான் மறந்துடணும் அப்படின்றதுக்காக அந்த விஷயத்தையே இந்த விஷயத்த மறந்துட போறேன் இந்த விஷயத்த மறந்துட போறேன் இப்படின்னு ஆயிரம் தடவை சொல்லிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்? ஆக்சுவலா மறக்கிறது கிடையாது, அதை நல்லா இன்னும் ஸ்ட்ரெஸ் பண்ணி ஞாபகப்படுத்திருக்கீங்க, அதுதான் நடக்குவாங்க. அதே மாதிரி இந்த மெமரி வரக்கூடாது வரக்கூடாதுன்னு அதை வந்து எதிர்த்து போராட அது இன்னும் நல்லா ஸ்ட்ராங்கா ஸ்ட்ரே உங்க கூட தான் இருக்கும் அது. அதனால அது இருந்தா இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு விட்டீங்கன்னா அது தானா மறக்கிறதுன்றது தானா நடக்க வேண்டிய விஷயம். அதனால அது கூட போராட்டம் தேவையில்லை, அதை ஃப்ரீயா விட்டீங்கன்னா தானா கொஞ்ச நாள்ல மறந்து போயிடும், மறைஞ்சு போயிடும். மெமரி எங்க சார் இருக்கு? அகத்துல இருக்கா இல்ல அறிவுல இந்த இன்டெலிஜென்ட்ல இருக்கா, எங்க மெமரி இருக்கு? இல்ல, மெமரி எல்லாமே பார்ட் ஆஃப் மைண்ட் தான். நம்ம சும்மா பிரிச்சு பேசுறதுக்காக பிரிச்சு பேசுறோம், அறிவு மனசு மெமரின்ற மாதிரி எல்லாமே பார்ட் ஆஃப் மைண்ட். இல்ல சார், நான் என்ன கேக்குறேன்னா, இப்போ உணர்ச்சி வந்து அந்த என்ன சொல்றாங்க சப்கான்சியஸ்னு சொல்றாங்களா சார், சப்கான்சியஸ்ல இருந்து அந்த உணர்ச்சி எல்லாம் வருது, அந்த எனர்ஜி எமோஷனல் பார்ட் ஃபுல்லாமே சப்கான்சியஸ் மைண்டுங்கிறாங்க, அது இயற்கையா இயங்குதுங்கிறாங்க. கான்சியஸ் மைண்ட் வந்து நம்ம அறிவு மனம் கரெக்டுங்களா? இல்ல, உணர்வு கூட எல்லாமே வந்து ஆமா சப்கான்சியஸ்னா நம்மள மீறி நடக்கிற விஷயங்கள், எண்ணம் உணர்வு எல்லாமே அப்படிதான் வருது. உணர்வு மனம் சொல்றாங்களா சார், உணர்வு மனம்னா கான்சியஸ் மைண்ட், கான்சியஸ் மைண்ட். ஆமா, சப்கான்சியஸ் மைண்ட்னா ஆழ்மனமா? ஆழ்மனம், ஆமா, அடிமனம் இல்ல ஆழ்மனம் ஏதாவது சொல்லிக்கலாம். உணர்மனம்ன்றது கான்சியஸ் மைண்ட், நம்மளுக்கு கான்சியஸா நம்மளுக்கு தெரியற விஷயங்கள் மட்டும்.
அறிவுங்கிறது அறிவு மனங்கிறது அது அது அறிவுன்றது அதான் அறிவு மனம்ன்றது ஒரு வேவரிங் டைப்ல இருக்கிறது ஒரு லிக்விட் ஸ்டேட்ல இருக்குதா அது மனம்னு சொல்றோம் ஒரு சாலிட் ஸ்டேட்ல ஃபிக்ஸடா முடிவு எடுக்கிறது அந்த ரீசனிங் லாஜிக்கல் திங்கிங் ரீசனிங் இந்த மாதிரி அந்த விஷயங்கள்லாம் அறிவுன்னு சொல்றோம் மற்றபடி ஒரு வேவரிங் ஸ்டேட்ல எமோஷன்ஸ் அந்த மாதிரி வேவரிங்கா இருக்கிற ஸ்டேட்லாம் வந்து லிக்விடா இருக்கிறது அதெல்லாம் வந்து மனம் அப்படின்ட்டு பேர் வைக்கிறோம் அவ்வளவுதான் எல்லாமே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ஒன்று தான் ஒன்றும் புதுசு நீங்கள் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் கிடையாது எல்லாமே ஒரே இது தான் அதோட வேற வேற ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம் ஸோ அதனால் இங்கே நம்மளுக்கு வந்து நம்மளுக்கு வேலை வந்து எங்கன்னா அறிவு தான் புரிஞ்சுக்கிறதுக்கு இல்லையா அறிவு தான் புரிஞ்சுக்கணும் இங்கே ஸோ மனசு பொறுத்த வரைக்கும் உணர்வு எண்ணங்கள் நம்ம எதுவுமே செய்ய முடியாது அதனால் அது என்ன நடந்தாலும் அதோடு தான் இயற்கை அப்படின்னு ஏற்றுக்கிட்டிங்கன்னா அந்த அறிவு வந்து அந்த முரண்பாடை நிறுத்திடும் முரண்பாடுறதை நிறுத்திடும் முரண்பாடுறதை நிறுத்திட்டா அவ்வளோதான் அதுக்கப்புறம் தானா அலோவ் பண்ணுவீங்க அது இயற்கையா எப்படி நடக்குதோ அது பாட்டுக்கு நடந்துட்டு இருக்கும் அதுதான் பிரவாகம் பிரவாகமா ஓடுறதுன்னு சொல்றோம் ஆனா இப்ப புரியுது சார் நம்ம இதுக்கு முன்னாடி என்ன பண்ண அந்த ஒரு எண்ணங்களுக்கு பவர் கொடுத்து எண்ணங்கள் வந்து நம்மள டாமினேட் பண்ணிக்கிட்டே இருந்தது இப்ப அந்த எண்ணங்களை வந்து நீங்க ஃப்ளோல விட சொல்றீங்க ஃப்ளோல விட்டோம்னா ஓரளவு ஃப்ரீடம் கிடைக்குது சார் ஃப்ரீடம்னா இயற்கையா ஏங்க ஃப்ளோல விடுறதுன்றது கூட என்னமோ நீங்க உங்க கையில இருக்கு நீங்க விடுறீங்க அப்படின்ற அர்த்தம் கிடையாது ஆல்ரெடி ஃப்ளோல போயிட்டு தான் இருக்காது நீங்க எதுவும் பண்ணாம இருக்கிறதா விடுறதுன்னு அர்த்தம் இங்க நீங்க அதை எதுவும் பிடிச்சி சும்மா இருக்கிறது ஆமா சும்மா இருக்கிறது எதையுமே பண்ணாம இருக்கிறதா வந்து இங்க விடுறதுன்னு அர்த்தம் உங்க கையில ஏதோ இருக்கு நான் ஏதோ பிடிச்சி விடுறேன்ற மாதிரி கிடையாது இங்க எதுவுமே பண்ணாம இருக்கிறது தான் விடுறது அப்படின்ற லாங்குவேஜ்ல சொல்றோம் விடுறது இல்ல சும்மா இருக்கிறது அப்படின்றதான் அர்த்தம் அங்க அந்த சும்மா இருக்கிறது சமயம் சும்மா இருக்கிறதே கொஞ்சம் பயமா இருக்கமா இருக்கு சார் அது ஏன் சார் அப்படி இல்ல என்ன பயம்னா எதுக்கு என்ன மாதிரி பயம் சொல்றீங்க நீங்க என்ன மாதிரி சும்மா இருந்தோம்னா ஐ மீன் நம்ம நான்ங்கறதே இல்லாத மாதிரி ஒரு ஃபீல் உணர்வு வருது சார் ஆமா சும்மா சும்மா நான்ன்றது செயல்லயும் சும்மா இருக்கும் எண்ணங்களையும் சும்மா இருக்கும் அகத்திலயும் சும்மா இருக்கும் புறத்திலயும் சும்மா இருக்கும் அப்போ அப்படி இருக்கும்போது ஏதோ புதுசா ஒரு உணர்வு வருது ஏதோ நம்ம இல்லாத மாதிரியே ஒரு உணர்வு அது எப்படி சொல்றேன் தெரியல சார் அது ஓகே ஓகே புரியுது அதான் நான் இல்லாத மாதிரி ஒரு உணர்வு அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் வரும் அதுவும் அதுக்குமே முழு சுதந்திரம் கொடுத்துருங்க அதுதானே சொல்லிட்டு இருக்கோம் எல்லா உணர்வுகளுக்குமே முழு சுதந்திரம் பயமா இருந்தாலும் சரி நான் இல்லாத ஒரு ஃபீலிங்கா இருந்தாலும் சரி என்ன நடந்தாலுமே நம்மளா ஏதாவது கொண்டு வந்தோம் அப்படின்னா நம்ம ஏதாவது சரி பண்ண முடியும் நம்மளை மீறி நம்ம அதை கொண்டு வரணும்னு நம்ம நினைக்கவே இல்லை அதுவா வருதுங்கும் போது நம்ம அதை சரி பண்ணவே முடியாது சரி பண்ண வேண்டிய வேலையும் கிடையாது நீங்க சும்மா விட்டுட்டீங்கனாவே போயிடும் பட் நம்ம அதை பிடிச்சி ஏதோ சரி செய்யணும் இது வந்து எனக்கு சரியில்லையே இப்படி இருக்கக்கூடாதே அப்படின்னு நினைச்சு ஆரம்பிச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்கா நம்ம வேலை அதை எதிர்த்து வேலை பண்ண ஆரம்பிச்சிடும் அதை எப்படி சரி செய்யலாம் அப்படின்ற ஒரு திங்கிங்ல போக ஆரம்பிச்சிடும் அதனால அந்த மாதிரி இல்ல சார் நான் அப்படி சொல்லல சார் நான் என்ன சொல்றேன் நான் இப்போ தான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன் சார் நான் தூங்க போறேன்னு வச்சுக்கோங்க இதுக்கு முன்னாடி நான் பழைய தாட் எல்லாம் ரெஃபர் பண்ணுவேன் என்ன அறியாமலே அது திங்கிங்கா மாத்தி யோசிச்சுட்டு இருப்பேன்னு வச்சுக்கோங்க இப்போ வந்து நம்ம திங்க் பண்ண தேவையில்ல தூங்கத்தான் அப்படின் போது தாட்டே இல்லாத சூழ்நிலை ஒரு ரெண்டு மூணு செகண்ட் ஒரு நிமிஷம் ஏற்படுது அப்போ அதான் நம்ம அறியாமலே ஒரு பயம் வந்து அஜிஜோ ஒண்ணும் இல்லாம இருக்க மாதிரி டக்குன்னு நான் நம்மளே ஒரு எண்ணத்தை கொண்டு போயிடறோம் அல்லது மொபைல் நோண்ட ஆரம்பிச்சிடறோம் ஒரு செயலை கொடுக்க ஆரம்பிச்சிடறோம் பயம்ன்றதும் ஒரு உணர்வு தான் இல்லையா அதை நீங்க அதையும் திருப்பியும் நீங்க ஐயோ இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஆக்ட் பண்ணுற அவசியம் எல்லாம் கிடையாது இப்படி வருதுன்னா வரட்டும்னு ஏத்துக்கோங்க அதை வந்து முழு சுதந்திரம் அதுக்கும் கொடுக்கறது தான் கரெக்டான இதுவா இருக்கும் திருப்பியும் அதை அது அதுக்காக ஆக்ட் பண்றீங்கன்னா திருப்பியும் அது அது வந்து போகணும் அது இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு மோட்டிவ்ல தான் நீங்க பண்றீங்க இல்லையா அப்படி பண்ண தேவையில்லை அது இருந்தா இருந்துட்டு போகுது பரவாயில்ல என்ன வேணா ஆயிட்டு போட்டோம் அப்படின்ட்டு அதை எதையுமே ஃபுல் ஃப்ரீடம் கொடுத்துருங்க கொடுத்துட்டீங்கன்னா அதுவே தானா நகர்ந்துட்டு போக ஆரம்பிச்சிடும் அதை எதிர்த்து ஆரம்பிக்கும் போது தான் அது அது இன்னும் பெருசா இதுவா காம்ப்ளெக்ஸ் ஆயிட்டே இருக்கும் இது இந்த புரிதலுக்கு அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா நீங்க டியூன் ஆகிற மாதிரி தெரியுது சார் மைண்ட் வந்து நல்ல டியூன் ஆகுது நம்ம எதுவும் பண்ணல நம்ம எதுவும் எடுக்கல ஆனா அதுவே கைடன்ஸ் கொடுக்குற மாதிரி தோணுது சார் அது நான் அதை அதை சொல்லத்தானே அந்த மாதிரி உங்களுக்கு குவெஸ்டன் கேட்கறேன்
இல்ல இருக்கலாம், ஒவ்வொருத்தருக்கும் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும், அது உங்களுக்கு கைடன்ஸ் கொடுக்குதுன்னா தாராளமா யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இல்ல இது ஃபர்ஸ்ட் நான் ஐயாட்ட ஃபர்ஸ்ட் பேசும்போது எப்படின்னா எண்ணங்களே ஸ்டாப் பண்ண மாதிரி தோணுச்சு. ஒரு நாள் ஒரு ஹாஃப் டே வந்து எண்ணங்களே இல்லாம இருந்தது. ஆமா ஃபர்ஸ்ட் இந்த கான்செப்ட உள்ள கொண்டு வரும்போது எண்ணங்களே இல்லாம இருந்தது. எண்ணங்கள் இல்லாம இருந்ததுன்னா ஏதோ நான் ஃப்ரீ ஃப்ளோவா நடக்கிற மாதிரி. இதுக்கு முன்னாடி வந்து எண்ணங்களை புடிச்சு வச்சுக்கிட்டு இருந்தேன், பிடிக்காம இருந்த அந்த ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு அனுபவம் கிடைச்சது. ஐயா சொன்னாங்க அந்த அனுபவத்தையும் தூர விட்டுருங்க, எல்லா அனுபவங்களும் போய்கிட்டு இருக்குது, நீங்க அதை புடிச்சு வச்சுக்கிட்டு அது வரலன்னு சொல்லி வருத்தப்படுறதுனால அதே மாதிரி போயிடுச்சு. இப்ப வந்து இந்த அனுபவம் வருது, இந்த நானுங்கிறது இல்லாம போறது மாதிரியே தோணுது. நம்ம செத்து போற மாதிரி வச்சுக்கோங்க, செத்து போனா எப்படி இருக்கும், ஆக்சுவலி ஒண்ணுமே இல்லாத ஒரு சூழ்நிலைங்கிற மாதிரி. அது வந்து ஒரு உணர்வுல இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா புரியும் நினைக்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல. இல்ல இல்ல இருந்திருக்கு, நிறைய தடவை அந்த மாதிரி இருந்திருக்கு. சோ இப்ப ஐயா சொன்னாருன்னு சொன்னீங்க இல்லையா, அதை பிடிச்சி வச்சுக்காதீங்க, அப்புறம் அதை பிடிச்சி வச்சுக்கிறது போராட்டம் ஆயிடும். அதே மாதிரி அதை எப்படி பிடிச்சி வச்சு கூடாதோ ஒரு நல்ல உணர்வு வந்தா, அதே மாதிரி மோசம் உங்களுக்கு பிடிக்காத உணர்வு வந்தாலும் அதை அதை தள்ளி விடணும், அதை வந்து எப்படியாவது வெளியில அனுப்பிச்சிடணும் அப்படின்ற மாதிரியும் நினைக்க தேவையில்லை. அதையுமே ஃப்ரீயா விட்டுற வேண்டிதான், வந்தா வந்துட்டு போகுது அப்படின்ட்டு நீங்க விட்டீங்கனாவே போதும், அதுவா ஒரு சமநிலை பண்றோம் எல்லாமே. ஓகே சார், ரொம்ப தேங்க்ஸ் சார். ஓகே தேங்க்யூ. ராஜேந்திரன் நீங்க ஏதோ ஹேண்ட்ஸ் ரைஸ் ஆப்ஷன் ஹேண்ட்ஸ் ரைஸ் பண்ணீங்க, நீங்க சோ கேட்கணுமா ஏதாவது? உங்களை அன்மியூட் பண்றேன். ஹலோ. ஆ சொல்லுங்க சார். அது நீங்க அந்த க்வெஸ்சன் சார் கேட்டுட்டு இருந்தார் இல்லைங்களா, அதுல ஒரு டவுட் வந்தது, திருப்பி அது கிளியர் ஆயிடுச்சு, நீங்களே சொல்லிட்டீங்க. ஓகே சார், அதனால எனக்கு ஒரு சின்ன அனுபவங்க என்ன வந்தது அப்படின்னா, நார்மலி திடீர்னு இந்த இந்த சிந்தனையில தான் இருக்கிறேன், இந்த மாதிரி உணர்வுகள் அதை வாட்ச் பண்ணிட்டு அது ஃப்ளோல போயிட்டு இருக்கேன்னு அமைதியா உட்கார்ந்துட்டு இருக்கேன். திடீர்னு கோவம் வந்தது ஏதோ ஒரு சுச்சுவேஷன்ல, அந்த கோவம் வந்துட்டு உடனே சார் அது உணர்ந்துட்டு உட்கார்ந்தப்பறம் அந்த கோவம் வந்து ஆஃப் ஆயிடுச்சு, ஆல்ரெடி சுத்தமாவே இல்லை. ஆனா இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு ஒரு கோவம் வந்தது, அந்த கோவம் ஏன் வந்ததுன்றது அது நியாயப்படுத்துறதுக்காக சில விஷயங்கள் கண்டினியூ அப்படியே திங்க் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் பின்னாடியே. ஓ இப்போ வந்து பாத்தீங்கன்னா, ஓ இது வந்தது, இது எதுக்காக, ஓ இதனால வந்தது, சரி அப்படின்னு விட்டோம்னா அது ஆட்டோமேட்டிக்கா ஆஃப் ஆயிடுச்சு. கரெக்ட். இந்த ஒரு இது வந்து கிடைச்சதுங்க, அது சொல்லணும்ன்றதுக்காக சொன்னேன். ஓகே தேங்க் யூ, நன்றி. லக்ஷ்மணன் நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார் ஹலோ. எஸ் சார் கேக்குதுங்களா? வணக்கம் சார். எஸ் சார் வணக்கம் சார். இப்போ மைனன் சார் பேசினாருல்ல, அதாவது ஒன்றும் இல்லாத ஒரு நிலையா உண்டாவது, நான் இல்லாத மாதிரி இருக்குது. அந்த நிலை அவர் சொல்றது ரொம்ப சகஜமான நிலை தானேங்க, ரொம்ப இயற்கையான இயற்கை நிலை அதுதானே. அதாவது உள்ளேயும் வேலை இல்லாம வெளியிலயும் அவர் வேலை இல்லாத போதுதான் அவருக்கு அந்த மாதிரி நினைப்பு வருது. கரெக்ட். அப்ப அந்த எண்ணங்கள் தானே நான்ங்கிற எண்ணத்தை உண்டு கொண்டதுன்னு ஐயா சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த நான் என்கிற எண்ணம் இல்லைன்னு சொல்றது ரொம்ப என்னுடைய அனுபவத்தை ரொம்ப நாளா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். இதே மாதிரி ஒண்ணும் இல்லாத நிலையில இருந்து இருந்து எனக்கு அப்படியே பாதி நேரம் அப்படியே இருக்கிற ஒரு நிலைமைதான் இருக்குது. அந்த நிலைமை ரொம்ப எக்ஸ்ட்ரீம் பிளிஸாவும் எக்ஸ்ட்ரீம் இதுவாகவும் இருக்கும். அது அதுக்கே அவர் பயப்படுறாருங்கிற ஒண்ணுதான் எனக்கு கேள்வியா இருந்துச்சு, அது அதை சொல்றதுக்காக தான். ஓகே சார் தேங்க்யூ. ராமன் நீங்க பேசலாம் சார். ஹலோ வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு அதான். ஸோ உங்க கவனம் அதை கவனிக்க கூடாது, இல்ல வந்தா வந்துட்டு போகுது அப்படின்னு நினைச்சப்பறம் உடனே ஆஃப் ஆயிடணும் அப்படின்ற ஒரு டிமாண்டும் வைக்க தேவையில்லை. நீங்க
உங்க கவனமும் நீங்க நீங்க கவனம் வைக்க கூடாதுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனா உங்களை மீறிதான் கவனம் அதுல போகுது இல்லையா? அவசியமே கிடையாது. ஒன்லி செயலுக்கு மட்டும்தான் நீங்க பொறுப்பெடுத்துக்கணும். மற்றபடி உள்ள வந்து உங்க என்னோட மனசு, என்னோட எண்ணம், என்னோட உணர்வு அப்படின்னு தான் நீங்க அப்படின்ற பொறுப்பெடுத்து இது நான் சரியா தானே இருக்கணும், தப்பா திங்க் பண்றேனே, தப்பான உணர்வு வர வச்சிட்டேனே அப்படின்னு நீங்க நினைக்க தேவையே இல்லை. ஏன்னா அது எல்லாமே நம்மள மீறி நடக்கிற விஷயம். சோ அதனால அதையுமே இயற்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா கரெக்டா இருக்கும். நீங்க போராடுறதுன்னவே நம்மளுக்கு ஏதோ ஒரு வேலை இருக்கு, எதையோ சரி பண்ற பொறுப்பு இருக்கு அப்படின்னா தான் போராட்டி ஏதோ போராடி ஏதோ செய்ய வேண்டியிருக்கு. நம்ம எதையுமே செய்ய வேணாம்னு சொல்றோம். எப்படி இருக்கு, எப்படி இன்னும் நல்லா, இன்னும் எக்கச்சக்க, இன்னும் இந்த எக்ஸ்ட்ரா பயம் வந்தா கூட பரவாயில்ல, அதையுமே ஏத்துக்க வேண்டியதுதான் இங்க நம்மளுடைய வேலையே. எதையுமே பண்றதுக்கு இங்க எதுவுமே கிடையாது. இதை வந்து மாத்தி அமைக்கிறதுக்கோ வேற ஏதாவது வேற மாதிரி மாத்துறதுக்கு இங்க எதுவுமே நம்மளுக்கு பாசிபிலிட்டியும் இல்லை, அந்த ஆப்ஷன் சாய்ஸும் இல்லை. ஸோ எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற முடிவுக்கு நீங்க தான் வரணும். அதை அந்த முடிவுக்கு வந்துட்டீங்கன்னா இருக்கிறது எப்படி இருக்கோ அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு விட வேண்டியதுதான். அந்த ஃபுல்லா பொறுப்பையே கீழே போட வேண்டியதுதான். நீங்க 6 மணிக்கு மேல வருதே வரக்கூடாது அப்படின்னு நினைக்க தேவையில்லை. 6 மணிக்கு மேல வந்தா தாராளமா வந்துகிட்டோம். 6 மணி என்ன ஃபுல் டே கூட வந்துட்டு போட்டோம்னு முழு சுதந்திரம் கொடுத்துருங்க. அப்போதான் அதுவா செட்டில் ஆனதுதான் ஆகும் உங்களுக்கு. சரி சார். ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சங்கர நாராயண் நீங்க அன்மியூட் பண்ணுங்க. சார் வணக்கம் சார். வணக்கம் சார். சார் எனக்கு ஒரு டவுட் மட்டும்தான் சார். இப்போ என்ன எனக்கு வந்து இப்போ புரிதல்னா என்னன்றது வந்து கிளாரிட்டி கிடைச்சிச்சுங்க. ஓகே. அப்புறம் அகம் புறம்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. அதாவது தாட் அண்ட் திங்கிங்னா என்னன்னு தெரிஞ்சிச்சு. இந்த ஒரு 5 விஷயங்கள்ல வந்து பல எக்ஸாம்பிளோட என்னால் எனக்கு நானே புரிஞ்சிக்கவும் முடியுது, மற்றவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு கூட எக்ஸ்பிளைன் பண்ண முடியுது. ஸோ இது வந்து ஐயாவோட ஒரு கருத்துக்களால ஒரு பாக்கியத்தால எனக்கு கிடைச்சதுங்க. அதுல வந்து எனக்கு டவுட் எதுவும் இல்லை சார். சரி. இப்போ எனக்கு இருக்கிற ஒரு டவுட் என்னன்னா, இதுக்கு முன்ன நான் புரிதலுக்கு முன்ன வந்து பாத்தீங்கன்னா நான் ரொம்ப வந்து மெடிடேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருந்தேன். மெடிடேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சார். ஆனா இப்ப வந்து பாத்தீங்கன்னா என்னால வந்து மெடிடேஷன்ல வந்து வாட் இஸ் வாட்னு தெரிஞ்சிச்சு, எல்லாமே தெரிஞ்சதால என்னால மெடிடேஷன்ல வந்து நான் அக்கறை செலுத்துறதை விட இதுலதான் நான் வந்து இதை பத்தி தெரிஞ்சுக்கலாம், இதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம், இதான் மனசு, இது இயல்பு. அப்போ எந்த நேரமுமே நம்மளால தியானத்துல இருக்க முடியும் இல்லையா, நம்ம செய்யற வேலையே தியானம் தானே அப்படின்ற மாதிரி உணர்வுலாம் ஏற்பட்டிருக்கேன். இப்போ ஒரு வகையில் பாத்தீங்கன்னா எனக்கு தியானத்தால பலன்கள் பெற்றது வந்து எனக்கு நல்லா தெரியும். உடல் ரீதியாகவும் மனசு ரீதியாகவும் பாத்தீங்கன்னா தியானம் பெரிய விஷயமா எனக்கு மனசுல பட்டுட்டு இருக்கு. இப்போவும் எனக்கு தியானத்து மேல நிறைய நம்பிக்கையும் உண்டு. ஆனா வந்து தியானத்துல வந்து என்னால வந்து தியானத்தை விட ஞானத்தை பெறுன்ற அளவுல வந்து என்னால இது பண்ணிக்க முடியல. அதனால அந்த வகையில பாக்குறப்போ எனக்கு வந்து என்னன்னா, இப்ப தியானத்து மேல வந்து கான்சென்ட்ரேஷன் வந்து குறைஞ்சிருக்குங்க. சரி. இது வந்து தவறா இல்லையான்றது என்னால தெரியல. ஆனா வந்து அதுல ஒரு நெருடல் மட்டும் இருக்கு. ஆனா தியானம் பண்ணால் செய்க தவம் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா. எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா தவம் செய்யறது உடலுக்கு நல்லது தானே அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு இருக்கு. அந்த ஒரு சின்ன நெருடல் மட்டும் இருக்கு. தவம் ரெகுலரா பண்ணிட்டு இருந்தோம், நம்ம பண்ணாம இருக்கோம், பட் நம்ம செய்யற வேலைகள் எல்லாத்தையுமே வந்து அவ்வளவு கர்ம யோகமா பண்ணிட்டு இருக்குமா அப்படின்றது மட்டும்தான் ஒரு டவுட்டா இருக்கு. ஓகே, புரியுது உங்க க்வெஸ்சன். இது வந்து உங்களுடைய அனுபவத்தோட, ஏன்னா நீங்களாம் நிறைய யோகா எல்லாம் போயிருக்கீங்க, தவம் எல்லாம் பண்ணிருக்கீங்க, உங்களுடைய அனுபவங்கள் எப்படி இருந்ததுன்றதையும் சொன்னீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார். சரி, ஓகே, நன்றி. இதுல ஐயா தியானத்தை விடு ஞானத்தை பெறு அப்படின்னு சொல்றதோட அர்த்தம் இது மெயின்னா என்ன பாயிண்ட்னா, ஏன்னா நிறைய பேர் நம்மளே வந்து எல்லாருமே இதுக்கு முன்னாடி வரைக்கும் புரிதலுக்கு வரைக்கும் தியானம் வந்து எதனால பண்றோம்னா, தியானம் பண்ணாதான் ஞானம் அடைய முடியும், அப்போதான் இந்த விடுதலை லிபரேஷன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு நோக்கத்திலேயே தான் தியானம் பண்ணிட்டு இருந்திருப்போம் எல்லாருமே. ஸோ அந்த பர்பஸை உடைக்கிறதுக்காக தான், அதுக்கும் ஞானத்துக்கும் சம்பந்தம் கிடையாது, அதுக்கும் விடுதலை முக்தி மோட்சத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனால அந்த ஒரு டைட்டில் வச்சிங்கன்னா அது ஒரு கேட்சியா, ஓகே தியானம் எல்லாரும் அதில் தான் பண்ணி முயற்சி பண்ணி ஒரு தோல்வி அடைஞ்சு திருப்பி முயற்சி பண்ணி அதுலேயே ஒரு வெறுப்பா பண்ணிட்டே இருந்திருப்போம், ரொம்ப நாளாக அதுலேயே பண்ணி ஒரு வெறுப்பு அடைஞ்சிருப்போம். அதனால அந்த டைட்டில்
சொல்லும்போது உங்களுக்கு ஓகே இதுதான் சொல்ல வராங்கன்னு புரிஞ்சுக்கிறதுக்காக அதுக்காக. ஸோ மற்றபடி தியானம் பண்ணுறதுன்றது இந்த ஞானத்துக்கும் விடுதலைக்கும் சம்மந்தம் இல்லை, தியானத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. தவிர அதை தவிர நீங்கள் தியானம் பண்ணுன்றது தாராளமாக பண்ணிட்டு போகலாம், நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. நீங்கள் வந்து அதனால் வந்து மனசு நிம்மதியாகுது, இல்லை அதனால் வந்து எனக்கு என்னோட எண்ணங்கள்லாம் சரியாகும், இல்லை நான் வந்து ஒரு ஞான நிலைக்கு போயிடுவேன், இல்லை ஒரு எனக்கு முக்தி கிடைக்கும், விடுதலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணிங்கன்னா தான் அது ஒரு போராட்டமாக போயிட்டே இருக்கும். இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை அப்படின்ற புரிதல் உங்களுக்கு இருக்குன்னா தாராளமாக தியானம் பண்ணலாம், நீங்கள் அதை வந்து அவாய்ட் பண்ணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ அதனால் எனக்கு ஞானம் தியானம்லாம் பண்ணியிருக்கேன், அந்த அளவுக்கு ரொம்ப இதுவாக பண்ணது கிடையாது. ஸோ என்னுடைய அனுபவம்லையும் இதை புரிஞ்சதுக்கு அப்புறம் அதை வேணும்னா பண்ணிக்கலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி எனக்கு உங்களை மாதிரி எனக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் பெருசாக வரல அதுக்கப்புறம், ஏன்னா நான் பண்ணதே வந்து ஞானத்துக்காக தான், விடுதலைக்காக தான். ஸோ அந்த சொல்யூஷன் வந்து அதுக்கே ஆன்சர் கிடைச்சிட்ட அப்புறம் இந்த தியானம் திருப்பியும் பண்ணணுன்ற அவசியமே இல்லை அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அதனால் அதை அப்படியே ட்ராப் பண்ணிட்டோம். பட் உங்களுக்கு அதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது, நீங்கள் அதை வந்து மிஸ் பண்ணுறோமே அப்படின்னு ஒரு ஃபீலிங் இருக்குன்னா தாராளமாக நீங்கள் அதை ப்ரொசீட் பண்ணி ஃபாலோ பண்ணலாம். அதுக்கும் உங்கள் அகத்தோட நிலைக்கும் அகம் வந்து சரியாகணும், இல்லை அது வந்து இன்னொரு பெட்டர் ஸ்டேட்டுக்கு போகணும் அப்படின்ற ஒரு டிமாண்டை மட்டும் அது இல்லை அப்படின்றது அந்த புரிதல் இருந்ததுன்னா போதும். அதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லை அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் தாராளமாக பண்ணலாம். அதாங்க, அதை ஆக்சுவலாக வந்து நான் வந்து தியானம் பண்ணுறது வந்து ஞானத்தை அடையணும் அந்த மாதிரி எண்ணங்கள்லாம் கூட இல்லைங்கய்யா. தியானம் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மன அமைதி சூழல் ஏற்படுது, எடுக்கிற முடிவுகள் வந்து சிறப்பாக இருக்கும், தியானத்தினுடைய பயன்கள் வந்து நிறைய சொல்கிறோம் இல்லைங்களா. ஸோ அந்த வகையில் பார்க்குறப்போ என்ன வந்து பார்த்தீங்கன்னா தியானத்தில் இருக்கிறது வந்து எல்லாமே நல்லாயிருக்கு. முன்னோர்கள் எல்லாம் சொன்னதெல்லாம் வந்து சாதாரணமான ஒரு விஷயம் இல்லை, இதெல்லாம் வந்து மனசில் ஆழமாக பதிஞ்சதாலையும் நான் வந்து வேதாத்ரி மகரிஷி அவர்கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் வந்து அவரோட புத்தகங்கள் அவரோட இதை எல்லாத்தையும் இருக்கிறதாலையும் அந்த மாதிரி இருக்கிறதுல வந்து இது ஒரு பழக்க வழக்கம் ஆயிட்டதால எனக்கு வந்து அது அந்த ஒரு ஹேபிட் இருக்கு. நீங்க சொன்னது நான் புரிஞ்சுக்க முடியுது இல்லையா, அதாவது ஒரு டிமாண்ட் பண்ணி நம்ம பண்ண வேண்டியதுல தேவைப்பட்டுச்சுன்னா நீங்க பண்ணிக்கலாம், இல்லைன்னா விட்டுடலாம். எனக்கு என்னன்னா இல்லைனா விட்டுடலான்னு தோணுது இல்லைங்களா, இல்லைனா விட்டுடலான்னு தோணுதுல வந்து எனக்கு நீங்க ஒன்றும் விடவும் சொல்லலை அக்செப்ட் பண்ணிக்கவும் சொல்லலை, உங்க விருப்பம் அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லிடுறோம். அதாவது பகவத் ஐயா சொல்றது வந்து அது ஒரு விருப்பப்பட்டுச்சுன்னா நீங்க பண்ணீங்க, அதுல போய் ஏன் சிரமப்படுத்திக்கிறீங்க அப்படின்ற மாதிரி இருக்கு. இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா இதுல இந்த இது வந்த பிறகு பாத்தீங்கன்னா நான் வந்து தியானம் பண்றதுல எனக்கு வந்து ஆர்வம் குறைஞ்சதுன்றதை விட அதை விட இது ஒண்ணும் இல்ல, இதுதான் நம்ம செய்யற வேலையே தியானம் பண்ற மாதிரியேதான் இருக்கும் போல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு உணர்வு ஏற்படுது. அது உண்மைங்களான்னு கேக்குறேங்க ஐயா. அதான் செய்யற வேலையை தியானம்னா அகைன் நீங்க அந்த தியானத்தோட ஒப்பிட்டு பார்த்து உடனே ஒரு அமைதி அந்த மாதிரி எல்லாம் நீங்க அந்த மாதிரி இமேஜின் எல்லாம் பண்ணிக்க தேவையில்லை. செய்யற வேலையே தியானம்னா அந்த வேலையில முழுக்க ஒரு வேலை பண்ணீங்கன்னா அந்த வேலையிலேயே ஃபுல்லா கவனிச்சு பண்றதுதான், அவ்வளவுதான். அதை வந்து நீங்கள் அதையுமே வந்து உடனே அப்படிதான் பண்ணணும், நம்ம எல்லா காரியத்தையும் இனிமேல் அப்படிதான் பண்ண போறேன் அப்படின்ற மாதிரி தான் நீங்க டிமாண்ட் வச்சுக்க தேவையில்லை. உங்களுக்கு எப்படி காரியம் செய்ய தோணுதோ பண்ணுவீங்க ஆட்டோமேட்டிக்காக. நீங்க ஏன் அப்படின்னா இப்போ முன்னாடி வந்து நம்மளோட எண்ணங்களோடையும் போராடிட்டு இருப்போம், நம்ம உணர்வுகள் என்ன வருது அப்படின்ற அதையும் வாட்ச் பண்ணிட்டே வேலையை செஞ்சுட்டு இருப்போம். பட் இப்போ அதெல்லாம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னா நேச்சுரலாக நம்ம வேலையை ஃபுல்லா முழுமையாக தான் பண்ணுவோம். ஸோ அதனால அப்படிதான் பண்ணணுன்ற டிமாண்ட் வச்சுக்க தேவையில்லை. நேச்சுரலாகவே இந்த புரிதல் வந்து உங்களோட முயற்சியை கைவிட்டுட்டீங்கன்னா, அகத்துல முயற்சியை கைவிட்டீங்கன்னா புறத்துல தியானத்தோட தான் செய்வோம், அப்படிதான் நேச்சுரலாவே அமையும். அதனால இதுல ஒரு ஒன் மோர் க்வெஸ்சன் அவனே ஒண்ணுது, அதாவது மன அலைச்சூழல் வேகம்ன்றத வந்து சயின்ஸ்லயும் இஇஜி இது மாதிரி எலக்ட்ரோ என்செப்டோகிராம் இது மாதிரி மற்ற விஷயங்கள் எல்லாம் வந்து ஒப்பிடுறாங்க. அப்படி இருக்கிறப்போ நம்ம ஜென்ரலா வந்து அந்த தியானத்துக்கு ஆல்பா தியானம் மற்ற தியானம் அதாவது மற்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து பாக்குறப்போ அந்த தியானத்தின் மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறப்ப அடையிற அந்த மனோநிலை அந்த மன வேகம் வேகத்துக்கும் இப்ப இயல்பா இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம் ஏதாவது நம்ம பார்த்துருக்கோமாங்க ஐயா? ஆ இருக்கும். அது வந்து நீங்க சொல்ற மாதிரி ஆல்பா ஸ்டேட் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்க இல்லையா, ஆல்பா ஸ்டேட் பீட்டா ஸ்டேட் அப்படின்னா ரொம்ப அமைதியா ஒரு ஃபீலிங் கிடைக்கும். ஸோ அதெல்லாம் கண்டிப்பா அதோட எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா இருக்கும். பட் அதனால ஞானம் அடைய முடியாது, லிபரேஷன் ஸ்டேட்டுக்கு வர முடியாது, அவ்வளவுதானே தவிர மற்றபடி அதுல என்னென்ன பாசிட்டிவ் பெனிஃபிட்ஸ் இருக்கோ அதெல்லாம் டெஃபினட்டா நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு பிடிச்சிருக்கு பண்ணணும்னா இந்த புரிதல் தான் வந்து ஆக்சுவலா ஞானம்ன்றது இல்லைங்களா? ஆமா, நம்ம உள்ள அகத்துல எதுவுமே வேலை இல்லை அப்படின்ற ஒரு புரிதல் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வரோம் இல்லையா, நம்மளே புரிஞ்சுக்கிட்டு ஒரு முடிவுக்கு வராது அந்த ஞானம். அந்த ஞானம் வந்து நீங்க இதை புரிதல் வழியா தான் வர முடியும். அது தியானம் என்னதான் தியானம் பண்ணி நீங்க எவ்வளவு வருஷம் பண்ணாலும் அந்த புரிதல்ன்ற ஒண்ணு வரும்போது தான் நீங்க அதை முயற்சியை கீழே போடுவீங்க. ஆமா புரியுதுங்க, ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் நீங்க பேசலாம். சார் வணக்கம். சார் இப்போ ஒருத்தங்க ஒரு முன்னையே ஒரு யாரோ ஒருத்தங்க ஒரு கேள்வி கேட்டாங்க ஜீவமணி சார் கிளாஸ் இதும்போது
சத்சங்கத்து போது இதே கேள்வி, அதாவது தியானம் அவசியமா அப்படிங்கிற மாதிரி கேட்கிற பொழுது அவர் சொன்னார், புரிதலுக்கு அப்புறம் நீங்க தியானம் பண்ணீங்கன்னா அந்த தியானத்துடைய எஃபெக்டே வேற மாதிரியா இருக்கும், அது ரொம்ப நல்லா பண்ண முடியும் அப்படின்னு. அது கரெக்டுங்க, அது அந்த தியானம் வந்து ரொம்ப நேரம் செய்ய முடியுது. இப்ப சாதாரண ஒரு 10 நிமிஷம் நம்ம உட்கார்ந்தோம் அப்படின்னா, இப்ப புரிதலுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டா நம்மளால நிறைய நேரம் உட்கார முடியுது. ஏன்னா அங்க ஒண்ணும் இல்லைன்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஒண்ணுமில்லாத நிலையில உட்கார்ந்துகிட்டு இருக்கிற போது அங்க எதுவும் இது கிடையாது, போராட்டமோ இராட்டமோ இல்லாத ஒரு தியானமா இருக்கிற பொழுது அது ரொம்ப நல்ல நிலைமையாதான் இருக்குது தியானம்ங்கிறது. அதே சமயத்துல புற வேலைகளுக்கு வந்து சில சமயம் ரொம்பவுமே அது அவசியமாவே இருக்குதுங்க. நம்மளுடைய கோபதாபங்கள்லாம் குறைய ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்ம தியானம் பண்ற போது. அப்ப குறையிற போது நம்ம வந்து அதை அடக்கிறதுக்கு முயற்சி பண்ணி இல்ல புற வேலையை செய்யமா செய்ய வேண்டாமா எப்படி இருக்கணுங்கிறத விட அந்த இது கண்ட்ரோல் ஆட்டோமேட்டிக்கா ஆகுது. தியானம் வந்து அந்த நம்மளுடைய உணர்ச்சிகளுக்கு ஒரு இதுவா இருக்கு, ஒரு நிதானப்படுத்துது. ஆமா, நம்மளோட ஆக்சன்ஸ் எல்லாம் இன்னும் கொஞ்சம் நிதானமா செய்யலாம். ஆமா, நிதானப்படுத்துறதுக்கு தியானத்தை நம்ம வந்து விட்டுடணும்னு கட்டாயமும் இல்லை, பண்ண நீங்க சொல்ற மாதிரி பண்ணணும்னா பண்ணலாம் இல்லைன்னா வேண்டாங்கிறது வேற, பட் பண்ண நல்லா இருக்குதுங்க. ஆமா, ஆமா, அது ஏன்னா நம்ம முன்ன வந்து என்ன பண்றது என்னன்னு தெரியாம இருப்போம், இப்ப வேலையே இல்லைங்கிற பொழுது நம்ம வந்து அது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம தியானம் பண்ற பொழுது ஒண்ணுமே இல்லாம அங்க அந்த நிலைமையில இருக்கிற பொழுது நம்ம ஒரு அப்சல்யூட் ஸ்டேட் ஒண்ணு உண்டாகுது, ஸ்டில்னஸ் ஒண்ணு உண்டாகுது. கரெக்ட், டெஃபினட்டா பாசிட்டிவ் எஃபெக்ட் இருக்கு. ஆமா, அந்த ஸ்டில்னஸ் நமக்கு ஒரு ஒரு இது கொடுக்குது. கரெக்ட், அதான். ஓகே ஓகே சார், தேங்க்யூ தேங்க்யூ. மைதீன் நீங்க பேசலாம் சார். க்வெஸ்சன் ஒரு ஆள் கேட்டிருக்காரு, இந்த மகாலிங்க ஃபிரான்ஸ் மகா என்ன கேட்டிருக்காரு சார்? ஐ திங்க் வித்தவுட் நான் தேர் இஸ் நோ மைண்ட் ஸ்டேட், ஹவு குட் யூ சே. புரியும் கரெக்ட். அதான் திங்க் இவர் சொன்னார், லக்ஷ்மணன் சார் சொன்னார் நினைக்கிறேன், நான்றதும் எண்ணத்தோட ஒரு பகுதி தான். ஸோ எப்போ எண்ணமே வந்து ஃப்ரீயா விட விட வந்து ஞானும் சேர்ந்து போயிட்டே இருக்கும், அதனால நானுமே இல்லாத மாதிரி ஒரு ஃபீலிங் கூட வரும் சம்டைம்ஸ். அதனால அது வந்து இப்படிதான் வரணும் அப்படிதான் வரணும்ன்ற எந்த ஒரு ரூல்ஸுமே வச்சுக்க தேவையில்லை. அப்படி இருக்குன்னா ஓகே, அவ்வளவுதான். அதுக்கு முழு சுதந்திரம் கொடுத்துட்டீங்கன்னா அதுவா வரும் அதுவா போகும், அதை வந்து நீங்க வந்து ஸ்ட்ரெஸ் பண்ணி எதுவும் பண்ணணுன்ற அவசியமே கிடையாது, மாத்தி அமைக்க வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது அங்க நம்ம. அதான் இருக்கலாம், அப்படி இருக்கலாம், அது நம்ம ஒன்னும் மாத்தி அமைக்கணும்ன்ற அவசியமே கிடையாது, ஃப்ரீயா ஓட்ட வேண்டியதாங்க. ஆமா சார். ஓகே, தேங்க் யூ சார். ஓகே, தேங்க் யூ. ராஜேந்திரன், நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். சார், இப்போ பேசிட்டு இருந்ததுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சார் வந்து கேட்டிருந்தாங்க, இந்த தியானம் பண்ணும்போது அந்த ஒரு சுச்சுவேஷன் சொல்லியிருந்தேன் சார், நானும் ஆல்ரெடி தியானம் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நீங்க பேசுற இந்த உரையாடல தெரிஞ்சுக்கும் போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, தியானத்துல வந்து ஒரு சூன்ய நிலைக்கு போகும்போது இப்போ எண்ணங்களை வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டிவி பாக்குற மாதிரி நம்ம முன்னாடி வந்து நிற்கும் போது அது கூட நம்ம பேசிட்டு சரி நீங்க வேண்டாம் கிளம்பு சரி நீ அப்படின்ற மாதிரி நம்ம தள்ளி நம்ம போ அப்படின்னு சொன்னா அந்த எண்ணம் நம்மளை டிஸ்டர்ப் பண்ணாம போகுது, அந்த ஒரு ஃபீலிங் நான் பாத்திருக்கேன். சரி சரிங்களா சார், அதுதானே சார் அவரு கேக்க வந்தாரு, இந்த மாதிரி தியானத்துக்கும் இதுக்கும் இந்த என்ன இது இருக்கு அப்படின்னும் போது இப்ப நீங்க சொல்ற இந்த ஐயாவோட இதுல வந்து பாத்தீங்கன்னா டீப்பா போய் தியானம் பண்ணி தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயத்த வந்து டைரக்டாவே நமக்கு கொடுக்குற மாதிரி இருக்கு முன்னாடியே. இல்ல, தியானத்துல வந்து நீங்க சொல்ற மாதிரி எஃபெக்ட்ஸ், பாசிட்டிவ் எஃபெக்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பா நிறைய இருக்கும். எண்ணங்கள் வந்து ஸ்லோவா வர மாதிரி ஒரு ஃபீலிங்கோ இல்ல ஒரு பீஸ் கிடைக்கிற மாதிரி ஒரு அமைதி அந்த மாதிரி ஃபீலிங் தான் கிடைக்கும். பட் நம்மளுடைய ஓவரால் பிரச்சனைக்கு சொல்யூஷன் ஃபைனல் அந்த முக்தின்றது இல்ல ஞானம் அந்த புரிதல்ன்றது அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் கிடையாது. அதனாலதான் என்னதான் நீங்க தியானம் பண்ணினாலும் ஃபைனலா அந்த முயற்சியை கைவிட்டு இந்த பொறுப்பெல்லாம் அந்த பொறுப்பை கீழே போடுறது தான்.
ஸோ அது எந்த மூலமாக போட்டாலும் சரி, தியானம் மூலமாக நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு ஒரு புரிதலுக்கு வந்து அப்புறமா போட்டிங்கனாலும் அதே தான். ஸோ அதனால் அந்த முயற்சியை கைவிடுறது தான் இங்கே முக்கியம். அதனால் அங்கே தியானம் பண்ணுறதுனால நீங்கள் முயற்சியை கைவிட போகிறதில்ல. முயற்சியை வந்து எப்போ நம்மளுக்கு வேலை இல்லை அப்படின்னு புரிஞ்சுக்கிறோமோ அப்போ தான் கைவிட போகிறோம் இல்லையா. ஸோ அதுதான் முக்கியம்ன்றதுனால அங்கே ஸ்ட்ரெஸ் பண்ணுறது. அதனால் தியானம் பண்ணுறதுக்கும் இதுக்கும் கனெக்ஷன் இல்லையே தவிர நீங்கள் மற்ற விஷயத்துக்காக தாராளமாக பண்ணிக்கலாம். அதுதான் ரெக்கமெண்ட் பண்ணுறேன். சரிங்க சரிங்க, நன்றிங்க. பிரான்ஸ் மதியரகன் நீங்க பேசலாம் சார். வணக்கம். வணக்கம் சார். இல்ல டிஸ்கஷன் நல்லா போயிட்டு இருக்கு, அதுக்காக அவரு மைதீன் நல்ல கேள்வி கேட்டிருந்தாரு அவரு. அவரு அதுல வந்து என்ன எனக்கு புரியலன்னா, அந்த நான்ங்கிறது வந்து எப்போதும் இருந்துட்டு தான் இருக்கும். நம்ம வந்து விழிப்பு அதாவது தூக்கத்துல மட்டும்தான் அந்த நான் இல்லாம இருக்குன்னு எனக்கு புரியுது. அந்த நான் இல்லாம அப்படின்னா இருக்கிறேன் இருக்கிறேங்கிற ஒரு, அதாவது இந்த நான்கிறது மனதின் ஒரு பகுதி இல்லைங்களா, நினைவின் ஒரு பகுதி இல்லைங்களா. அந்த நான் இல்லைன்னா இருக்கிறேன்ங்கிறது உணர்வின் ஒரு பகுதி ஆயிடும், கரெக்டுங்களா. அந்த நிலை வந்து பாத்தீங்கன்னா அதை உணர்றதுக்கு உங்களுக்கு மனம் இல்லாம அதை நீங்க உணர முடியாது. உணர்வா இருக்கிறது வந்து ஆன்ம நிலை. இப்போ ஆன்மாவை கொண்டுதான் ஆன்மாவை அறியணும்னு தான் அந்த இது சொல்றாங்க. ஆனா இந்த உணர்வு நிலையில இருக்கிறோம் இங்கிறத எது சொல்லுதுன்னா மனசு தானே சொல்லுது. அப்ப வந்து நம்ம வந்து நான் இல்லாம இருக்கிறோம் அப்படின்னா, இப்ப நானும் பாத்தீங்கன்னா ஒரு வினாடிக்கு ஒரு வினாடி வந்துட்டு தான் போயிருக்கு. எப்படி கோபம் பயம் வருதோ அதே மாதிரி நானும் அடிக்கடி வந்துட்டு இருக்குது. அப்ப அந்த அது இல்லாம நம்ம எதையும் உணர முடியாது. உணர்தல் சொல்றது கூட இங்க மனம் சம்பந்தப்பட்டதுதான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். இப்ப அது உணர்வு சம்பந்தப்பட்டதா இருக்கிறது உணர்வ உணர்வால உணர்றதுக்கு அது கஷ்டம். இந்த இடத்துல வந்து மனம்தான் செயல்படுதுங்கிற மாதிரி எனக்கு தோணுது. இத நீங்க எப்படி, எனக்கு இந்த அனுபவம் வந்திருக்குது, இதுல கொஞ்சம் தெளிவு. ஸோ என்ன ஆகுதுன்னா, அவங்க சொல்றதெல்லாம் நான் இல்லாத ஒரு ஃபீலிங் வருதுன்னா அந்த டைம்ல அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா அந்த டைம்ல வந்து எதுவுமே இல்லை, உணர்வே இல்லாம இல்லை ஏதோ ஒரு செயல் பண்றாங்களோ இல்லை ஏதோ பண்றாங்கன்னா எதுவுமே அந்த உணர்வே இருக்காது, நான் பண்றேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங்கே இல்லாம இருக்கும். இவங்க சொல்றது வந்து அந்த டைம்ல எதுவுமே நீங்க சொல்ற மாதிரி உணர்ந்தே வந்து நான் இருக்கும்போது தான் உணர்வே, அந்த இன்னொரு எண்ணம் வரும்போது தான் அந்த நான் இல்லாம இருந்தேன் அப்படின்றதே தெரியும். பட் இது வந்து என்னன்னா அந்த டைம்ல தெரியாது, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு 5 செகண்ட்ஸோ இல்ல கொஞ்ச நேரத்துக்கு அப்படி நான் இல்லாம ஒரு ஃபீலிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் ஓ இப்படி இருந்திருக்குனே ஏதோ ஒரு டிஃபரெண்டா இருந்தது அப்படின்ற ஒரு ஃபீலிங் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வரும் இல்லையா, அப்ப நான் இருக்கும். ஸோ அதை வச்சு அவங்க சொல்றாங்க, அது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை எப்படி என்ன நடந்ததுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்ததை வச்சு அதை வச்சு அவங்க இந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அப்படின்றத சொல்றாங்க. ஸோ அதை எக்ஸ்பீரியன்ஸ் வந்தது அப்படின்னு சொல்ல அதை நினைக்கும் போது கண்டிப்பா அப்ப நான் உள்ள வந்துடுது. அப்போ நம்மளுக்கு அவேர்னஸ் அப்படி நான் இருக்கேன் அப்படின்ற ஒரு ஃபீலிங் இருக்கும் அப்போ. பட் இது நடந்தது வந்து ஆல்ரெடி நடந்ததை வச்சு இவங்க சொல்றாங்க, அதுதான் அங்க டிஃபரன்ஸ். ஆல்ரைட், இல்லாட்டி நம்ம வந்து அந்த ஒரு மயக்க நிலையில தான் சொல்லலாம். அந்த நானே இல்லைன்னா ஏறக்குறைய தூக்க நிலை இல்ல ஒரு மயக்க நிலைன்னு தான் சொல்ல முடியும் அத நினைக்கிறேன் நான். ஏன்னா இப்ப பாத்தீங்கன்னா 6 சென்ஸும் வேலை செய்யல. இப்ப உங்களுக்கு வந்து இப்ப தியானம் பண்ணும் போது பாத்தீங்கன்னா தொடு உணர்வு 5 புலங்களும் தாண்டி சிந்தித்தல் என்கிற 6வது அறிவையும் நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம்னு வச்சுங்க. அப்ப நம்மள்ட்ட இருக்கிற ஒரே உணர்வு நான் இருக்கிறேன்ங்கிற அந்த உணர்வு. நீங்க அதையும் நம்ம வந்து தாண்டணும்னா மயக்க நிலை இல்ல தூக்க நிலை தான் இருக்குன்னு நினைக்கிறேன் நானு. இல்ல அது மயக்கம் தூக்கம்னு எடுத்துக்க தேவையில்லை. அந்த செயல் என்ன செயல்ல ஃபுல்லா மூழ்கி ஏதோ பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னா கூட அந்த டைம்ல கூட, ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் ஏதோ ஒரு மூவியோ இல்ல ஏதோ ஒரு மேட்ச் கிரிக்கெட் மேட்சோ ஏதோ ஒன்று பார்த்துட்டு கூட சம்டைம் நம்மள அறியாம ஃபுல்லா என்ன நடக்குதுன்றதே கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் சில டைம் மறந்துடலாம். ஸோ அந்த இதுக்கு என்ன பண்றோமோ அந்த செயலுக்கு ஃபுல்லா மூழ்கிடுவோம். மற்ற விஷயம் எதுவும் தெரியாது இல்லை என்ன நடக்குதுன்ற ஒரு ஃபீலிங்கே இருக்காது. கொஞ்சம் ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் கழிச்சு ஓ இப்படி இருந்தோம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடின்றது வேணா தெரியலாமே தவிர அந்த டைம்ல வந்து எதுவுமே தெரிஞ்சிருக்காது. ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன், அந்த மாதிரி செயலில் இருக்கலாம் இல்லை சம்டைம்ஸ் செயலும் இல்லாமல் சில அவர் சொல்ற மாதிரி செயலும் பண்ணாமல் எதுவுமே பண்ணாமையும் அப்படி எந்த உணர்வும் இல்லாமல் கூட இருந்திருக்கலாம். அது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வரும். பட் இதில் முக்கியமான விஷயம்னா நம்ம இதெல்லாம் முக்கியத்துவம் கொடுக்கணுன்ற அவசியமே கிடையாது. இது வந்தது இயற்கையாக வந்தது அதுவாக நீங்கள் விட்டிங்கன்னா அதுவாக போயிடும்.
எப்படி வேணா வந்தது அதுவா போயிட்டு இருக்கும். நீங்க ஒன்றும் அதை டிமாண்ட் பண்ணி இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்னு மாத்தணும்ன்ற அவசியம்னா எதுவுமே கிடையாது. கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. ஓகே, தேங்க் யூ சார். ஓகே. ஓகே, லக்ஷ்மணன் சார் நீங்க பேசலாம். சார், இன்னைக்கு செஷன் ரொம்ப நல்லா போச்சு. ஓகே, தேங்க் யூ. ரொம்ப அருமையா இருந்துச்சு, நல்லா விளக்கங்களும் நல்லா இருந்துச்சு, உபயோகப்படுற மாதிரியும் இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு சார். அது சொல்லிக்கலாம். தேங்க் யூ சார். சரி, ஓகே, அப்போ நம்ம செஷன் முடிச்சுக்கலாம். ஸோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நல்லா இன்ட்ராக்டிவ் செஷன், அவர் சொன்ன மாதிரி எல்லாரும் டிஸ்கஸ் பண்ணி நிறைய டிஸ்கஸ் பண்ணி இன்ட்ராக்டிவாக போச்சு. ஸோ இதே மாதிரி திருப்பியும் அடுத்த வாரம் இன்னொரு டாப்பிக்கில் மீட் பண்ணலாம். டெய்லி இந்த மாதிரி சச்சங்க நடந்துட்டு தான் இருக்குது. நீங்கள் எல்லா சச்சங்கிலையும் பார்ட்டிசிபேட் பண்ணி நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இன்ட்ரெஸ்டடாக இருக்கிறவங்கக்கிட்ட நீங்கள் மெசேஜ் இந்த மெசேஜை ஃபார்வர்ட் பண்ணி அவங்களையும் அட்டன் பண்ண சொல்லலாம். யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ, நன்றி.